இந்த மாலை வேளையிலே நம்முடைய தியானத்திற்காக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 7:6 வாசிப்போம். This evening for our meditation, let us flip our scriptures to Ezekiel chapter 7 verse 6. முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, அது உண்மையில் நோக்கமாயிருக்கிறது, இதோ வருகிறது. An end is come, the end is come, it watcheth for thee, behold it is come. 1 Peter 4:7. 1 Peter chapter 4 verse 7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். But the end of all things is at hand, be therefore sober and watch unto prayer. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜீவியத்தில் அவர்கள் கானானை சுதந்திரிப்பதற்கு தடையாக போராடினதான 31 ராஜாக்களை குறித்து நாம் இந்த நாட்களிலே தியானித்து வருகிறோம். These days we are meditating about the 31 kings who were hindering the Israelites so that they do not inherit Canaan. நாமே ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறோம். We are the spiritual Israelites. பரம கானானாகிய சீயோனையும் எருசலேமையும் நாம் சுதந்திரிப்பதற்கு தடையாக இந்த 31 ராஜாக்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் போராடி கொண்டிருக்கிறார்கள். These 31 kings are striving against our life so that we do not inherit the eternal Canaan, that is Zion and New Jerusalem. எழுத்தின்படியாக அந்த ராஜாக்கள் மரித்து போயிருக்கலாம், ஆனால் அந்த ராஜாக்களுக்குள்ளே காணப்படுகிற ஆவி இன்றைக்கும் கிரியை செய்து வருகிறது. Literally those kings would have been dead by now, but spiritually those spirits are working even today. கடந்த நாட்களிலே 8 ராஜாக்களை குறித்து நாம் தியானித்தோம். In the past we have meditated about 8 kings. இன்றைய தினத்திலே 9வது ராஜாவையும் 10வது ராஜாவையும் நாம் தியானிக்க போகிறோம். And today we are going to meditate about the 9th and the 10th king. யோசுவாவின் புத்தகம் 12வது அதிகாரத்திலே Joshua chapter 12 13வது வசனம் verse 13. தேபீரின் ராஜா ஒன்று, கேதேரின் ராஜா ஒன்று. The king of Deber one and the king of Gader one. தேபீரின் ராஜா ஒன்று, கேதேரின் ராஜா ஒன்று. The king of Deber one, the king of Gader one. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த தேபீரின் ராஜா 9வது ராஜாவாக இருக்கிறான். The king of Deber is the 9th king. கேதேரின் ராஜா 10வது ராஜாவாக இருக்கிறான். The king of Gader is the 10th king. முதலாவது தேபீரின் ராஜாவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். First we are going to meditate about the king of Deber. தேபீர் என்கிறதான அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள், புனிதமான நினைவு சின்னங்களை வைக்கும் இடம், ஸ்ரைன் என்று சொல்லியிருக்கிறார்கள். The meaning given by the biblical scholars for the term Deber is shrine, that is a place or building consecrated to some deity or saint. புனிதமான நினைவு சின்னங்களை வைக்கிறதான இடம். It is a place where some deity is kept. இந்த தேபீரின் ராஜா நம்முடைய வாழ்க்கையில் உயிரோடு இருக்கும்போது அவன் என்ன செய்வான் என்று சொன்னால், அவனுக்கு புனிதமாய் தோன்றுகிற தோன்றுகிறதான நினைவு சின்னங்களை அல்லது சிலைகளை, பலிபீடங்களை, விக்கிரகங்களை அவன் நம்முடைய ஜீவியத்திலே கொண்டு வரக்கூடியவனாக இருப்பான். If this king of Deber is alive in our lives, he will bring in certain things or memorable things or some deity according to his wish in our lives. வேதத்திலிருந்து சில மனிதர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் எப்படி இந்த தேபீரின் ராஜாவுக்கு அல்லது அவனுக்கு தோன்றுகிற புனிதமான காரியங்களை எப்படி ஸ்தாபித்தார்கள் என்பதை தேவனுடைய ஆலயத்திலும் இன்னும் பல்வேறு புனிதமான இடங்களிலும் எப்படி ஸ்தாபித்தார்கள் என்பதை உதாரணமாக நான் சொல்கிறேன். Let me give you examples out of the scripture how certain people according to their thought certain things to be holy had brought in and kept it in the temple of God. மறுபடியும் சொல்கிறேன், தேபீரின் ராஜா என்று சொன்னால் அவனுடைய பார்வைக்கு புனிதமாய் தோன்றுகிற நினைவு சின்னங்களை அல்லது சிலைகளை, விக்கிரகங்களை அவன் நம்முடைய ஜீவியத்தில் அல்லது தேவாலயத்தில் கொண்டு வருவான். Once again I repeat, if the king of Deber is alive in our lives, he will bring in certain memorials or certain idols or deities that he considers to be holy in our life. முதலாவதாக வேதத்திலே
மனாசே என்கிறதான ராஜாவை குறித்து அவனுடைய ஜீவியத்தை குறித்து நாம் படிக்கும் போது First of all, when we look at the life of King Manasseh from the scripture, தேவனுடைய ஆலயத்திலே அவன் ஒரு விக்கிரக சிலையை கொண்டு வந்து ஸ்தாபித்ததாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். We see in the scripture that he brought an idol to the house of God. இங்கே மனாசேயினுடைய பார்வைக்கு அந்த விக்கிரக சிலை ஒரு புனிதமாய் காணப்பட்டது. Here in the view or in the sight of Manasseh, that idol seemed holy. தேவன் அருவருக்கிற தேவன் வெறுக்கிற விக்கிரகம் இங்கே மனாசேயின் பார்வைக்கு புனிதமாய் காட்சியளிக்கும்படியாக இந்த தேவியரின் ஆவி கிரியை செய்தது. The spirit of Debir worked so that the idols which were abhorred by the Lord and hated by the Lord were looking holy unto the eyes of Manasseh. முதலாவதாக 2 நாளாகமும் 33 அதிகாரத்தில் அந்த 8 வசனம் பெரிய வசனமா இருக்கும். அதனுடைய கடைசி பகுதி மட்டும் வாசிங்க. First, 2 Chronicles chapter 33, the latter part of verse 8. தேவனுடைய ஆலயத்தில் தானே அவன் தான் பண்ணிவித்த விக்கிரகமாகிய சிலையை ஸ்தாபித்தான். தேவனுடைய ஆலயத்தில் தானே அவன் தான் பண்ணிவித்த விக்கிரகமாகிய சிலையை ஸ்தாபித்தான். And he brought in the idol into the house of the Lord. And he brought in the idol into the house of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்போ தேவியரின் ராஜா என்றால் உங்களுக்கு அர்த்தம் விளங்குகிறதா? Now are you able to understand about the king of Debir? அவனுடைய பார்வையில் புனிதமாய் தேவனுடைய பார்வையில் புனிதமானதல்ல அவனுடைய பார்வையில் புனிதமாய் காணப்படக்கூடியதான ஒரு சிலையோ அல்லது ஒரு நினைவு சின்னத்தையோ ஒரு வழிபடத்தையோ கொண்டு வந்து என்ன செய்வான்? தேவனுடைய ஆலயத்தில் வைத்து விடுவான். He will bring either an idol or a memorial or even an altar which looks holy in his sight into the temple of God and put it there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இரண்டாவதாக வேதத்திலே நாம் ஆகாஸ் என்கிறதான ராஜாவை குறித்து படிக்கிறோம். Second, we also read about King Ahaz in the scripture. அவன் என்ன செய்தான்? 2 ராஜாக்கள் 16 அதிகாரம் 10 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். Second Kings chapter 16 verses 10 to 14. அப்பொழுது ராஜாவாய் ஆகாஸ் தமஸ்குவில் உள்ள அசிரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிளேசருக்கு எதிர்கொண்டு போய் தமஸ்குவில் உள்ள பலிபிடத்தை கண்டான். ராஜாவாய் ஆகாஸ் அந்த பலிபிடத்தின் சாயலையும் அதனுடைய சகல வேலைப்பாடாகிய அதன் மாதிரியையும் ஆசாரியனாகிய உரியாவுக்கு அனுப்பினான். ராஜாவாய் ஆகாஸ் தமஸ்குவில் இருந்து வருகிறதற்குள் ஆசாரியனாகிய உரியா அப்படி கொத்த பலிபிடத்தை கட்டி ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் இருந்து அனுப்பின கட்டளைகளின் படியெல்லாம் செய்தான். ராஜா தமஸ்குவில் இருந்து வந்தபோது அவன் அந்த பலிபிடத்தை பார்த்து அந்த பலிபிடத்தண்டையில் சேர்ந்து அதன் மேல் பலியிட்டு தன் சர்வாங்க தகன பலியையும் தன் போஜன பலியையும் தகனித்து தன் பான பலியை வார்த்து தன் சமாதான பலிகளின் இரத்தத்தை அந்த பலிபிடத்தின் மேல் தெளித்தான். கர்த்தரின் சந்நிதியில் இருந்த வெண்கல பலிபிடத்தை அவன் தன் பலிபிடத்திற்கும் கர்த்தரின் ஆலயத்திற்கும் நடுவே ஆலயத்தின் முகப்பிலிருந்து எடுத்து அதை தன் பலிபிடத்திற்கு வடபுறமாய் வைத்தான். 2 ராஜாக்கள் 16 அதிகாரம் 14 வசனம். And he brought also the brazen altar which was before the Lord from the forefront of the house from between the altar and the house of the Lord and put it on the north side of the altar. அந்த பலிபிடத்தை தேவனுடைய ஆலயத்தில் ஏற்கனவே காணப்பட்ட வெண்கல பலிபிடத்தை அகற்றிவிட்டு வெண்கல பலிபிடத்தை தேவனுடைய ஆலயத்தில் ஏற்கனவே வெண்கல பலிபிடம் இருக்கிறது அந்த வெண்கல பலிபிடத்தை அகற்றிவிட்டு இவன் தான் போன இடத்தில் அதாவது அசீரிய ராஜாக்கள் இடத்துல தமஸ்குவில் கண்டதான அந்த பலிபிடத்தை அதே மாதிரியின்படி ஒன்று செய்து தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து வைத்து விட்டான். He removed the brazen altar that was in the temple of God and instead placed another altar which he saw in Assyria, that is in Damascus, and he made an altar similar to that and brought it and placed it in the house of God where the brazen altar was. இப்போ தேவியரின் ராஜா என்ன செய்வான் என்பது உங்களுக்கு விளங்குகிறதா? Are you able to understand what the king of Debir will do? தமஸ்குவில போய் அவன் அங்கே கண்ட ஒரு பலிபீடத்தை அதனுடைய மாதிரியின்படி ஒரு பலிபீடத்தை செய்ய சொல்லி ஏற்கனவே தேவனுடைய ஆலயத்தில் காணப்பட்ட அந்த வெண்கல பலிபீடத்தை அகற்றி அதை அப்புறமாய் வைத்துவிட்டு இந்த பலிபீடத்தை அங்கே ஸ்தாபிக்கிறான். When he had been to Damascus, he saw an altar there and was impressed by the pattern and he ordered the workmen here to make an altar similar to that and placed in the place of the brazen altar in the house of the Lord and put the brazen altar on a side. இனி மூன்றாவதாக
ஒரு நபரை குறித்து சொல்லுகிறேன், அந்தியோகியா எபிபானஸ். And third, I'm going to tell you of another person, that is Antiochus Epiphanes. அந்த எபிபானஸ் என்ன செய்தான்? What did that Epiphanes do? தேவனுடைய ஆலயத்திலே அவன் என்ன செய்தான்? பாலாக்கும் அருவருப்பு என்கிற பலிபீடத்தை உண்டாக்கினான். And there he in the temple of God he made an altar called the desolation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இரண்டாவதாக கிரேக்கர்களுடைய தேவனாகிய அந்த ஜூயஸ் என்கிறதான சிலையை தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து வைத்து விட்டான். And next he brought an idol that the Greeks had worshipped, that is Zeus, and brought it to the house of God and placed it there. இதெல்லாம் தேவனுடைய வேதத்தில் எழுதப்படாவிட்டாலும் நீக்கப்பட்ட பகுதிகளிலே காணப்படுகிறது. உலக சரித்திரத்திலும் இதை நாம் பார்க்கலாம். These are all not included in the scripture, for they are in the deleted portion of the scripture, but you can read that from the world history. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தானியேலின் புத்தகத்திலே அங்க தானியேல் சொல்லுகிறாரே, அங்க தானியேலுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. 2300 ராப்பகல் பரிசுத்த ஸ்தலம் வந்து தீட்டுப்பட்டிருக்கும், பின்பு அது சுத்திகரிக்கப்படும். There in the book of Daniel it is written 2300 days and nights the sanctuary will be defiled and later it will be cleansed. அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். Let's read that verse alone. தானியேலின் புத்தகத்தில் நாம் வாசிக்கும்போது in the book of Daniel 8:14 chapter 8 verse 14 அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான். And he said unto me, unto 2300 days, then shall the sanctuary be cleansed. 2300 ராப்பகல் தேவனுடைய ஆலயத்தில் இந்த பாலாக்கு மறுவருப்பு என்கிற பலிபீடமும் ஜூயஸ் கிரேக்கர்களின் தேவனாகிய ஜூயஸ் என்கிறதான சிலையும் தேவனுடைய ஆலயத்திலே எபிபானஸின் மூலமாக, அந்தியோகியா எபிபானஸின் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்டது. For 2300 days and nights the altar called the transgression of desolation and the Greek idol that is Zeus were placed in the house of God. கடைசியாக இந்த வேதத்தில் பலரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நான்கு முக்கியமான நபர்களை மட்டும் இன்றைக்கு சொல்கிறேன். There are many important characters in the scripture but I'm telling you only four important. நான்காவதாக நாம் சாலமோனை குறித்து பார்க்கிறோம். Fourth we see of Solomon. சாலமோன் தன்னுடைய கடைசி நாட்கள் என்ன செய்தான் என்று சொன்னால், அநேக தேவதைகளுக்கு அவன் விக்கிரகங்களை சிலைகளை செய்து வைத்தான். அதில் பிரதானமாக நான்கு தேவதைகளுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. At the end of the life of Solomon, he had made the images of many goddesses, but four important names have been given there. ஒன்று ராஜாக்கள் 11 அதிகாரம் 5 வசனம் முதல் வாசிப்போம். Let's read 1 Kings chapter 11 verse 5 onwards. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவறுப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூர்ணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மழையிலே மோவாபியரின் அருவறுப்பாகிய காமோஸ்க்கும் அம்மோன் புத்திரரின் அருவறுப்பாகிய மோலோவுக்கும் மேடையை கட்டினான். For Solomon went after Ashtaroth, the goddess of Zidonians, and after Moklam, an abomination of Ammonites. And Solomon did evil in the sight of the Lord, and went not fully after the Lord, as did David his father. Then did Solomon build a high place for Chemosh, an abomination of Moab, in the hill that is before Jerusalem, and for Molech, the abomination of children of Ammon. இரண்டு முறை கர்த்தர் பிரத்யட்சமாய் சாலமோனுக்கு தரிசனமாகி இப்படி ஜீவிக்காதே, இப்படி செய்யாதே என்று கர்த்தர் எச்சரித்தார். In 1 Kings chapter 11 verse 9 we can see that the Lord had appeared unto Solomon twice and had warned him not to do so. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சாலமோனுக்கு இரண்டு விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. And the Lord was angry with Solomon because his heart was turned from the Lord God of Israel which had appeared unto him twice. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லி இரண்டு முறை கர்த்தர் அவனுக்கு பிரத்யட்சமாய் தரிசனமாகிறார். Clearly the Lord had appeared unto him twice warning him not to do so. ஆனால் இந்த தேவியடி ராஜாவின் ஆவி, அந்த ஆவியானது என்ன செய்தது? சாலமோனுக்குள்ள பிரவேசித்து இப்படிப்பட்டதான அந்நிய தேவதைகளுக்கு சிலைகளை விக்கிரகங்களை செய்யும்படியாக அவனை ஏவி அவனை நடத்தினது.
But the spirit of the king of Debir had entered into Solomon and had provoked him or instigated him to make idols of alien or strange goddesses. Indha naangu andha devargalukku mattum aavikuri arthathai naan indha dinathile solla varumbugiren. And today I want to give the spiritual meaning for these four goddesses. Debirin raja namakkulle uyirod irundhal nammai indha naangu kaaryangalukku naangu vidhamana vigrahangalai seidhu valivida veippan. If the king of Debir is alive in us, he will make us to make idols for these four goddesses and also make us to worship it. Innoru vidhathil sollaponal indha naangu vidhamana vigrahangalai devanudaiya aalayamai kaanapadugiravanudaiya sarirathile indha Debirin raja kondu vandhu sthaavippan. In other words, our body is a temple of the living God and this king of Debir will bring and establish all these four idols in our life. 1 Korinthiyar 3 adhigaram 16 vasanathinpadi naam dhaan devanudaiya aalayam endru naam paarkirom. According to 1 Corinthians chapter 3 verse 16, it is written that our body, that is, we are the temple of the living God. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? Know ye not that ye are the temple of God and that the spirit of God dwelleth in you? 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19 வசனத்தின்படி நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்று படிக்கிறோம். According to 1 Corinthians chapter 6 verse 19, our body is the temple of the Holy Ghost. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? What? Know ye not that your body is the temple of the Holy Ghost which is in you, which ye have of God, and you are not your own? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப நாம் தான் தேவனுடைய ஆலயம். We are the temple of God. இந்த தேவனுடைய ஆலயத்தில் தேவீரின் ராஜா என்ன செய்கிறான்? இந்த நான்கு விதமான விக்கிரகங்களை கொண்டு வந்து ஸ்தாபிக்கிறான். This king of Debir brings and establishes all four types of idols in this temple of God. இந்த நான்கு விதமான விக்கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தாபிக்கப்படுமானால் தேவனுடைய ஆலயமாய் காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில் இந்த நான்கு காரியங்கள் தான் நமக்கு புனிதமாய் தெரியும். If the four idols are being established in our life, we being the temple of God also, yet we may find only those four things has to be holy. ராஜாக்கள் 11:5 முதலாவது நாம் வாசிப்பது சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத். In 1 Kings chapter 11 verse 5 we see of the first goddess, that is Ashtaroth, the goddess of the Sidonians. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும். அஸ்தரோத், அஷ்டரோத். அஸ்தரோத் என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் இன்க்ரீஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள். The meaning of the term Ashtaroth is increase. அதற்கு வேத ஆராய்ச்சியில் விளக்கம் கொடுக்கும் போது ஒரு மனிதன் ஐஸ்வர்யத்தை அதிகரிக்க பண்ணுவது, பெருக பண்ணுவது. The biblical scholars have given an explanation saying a man is increasing his riches. ஐஸ்வர்யம் இருக்கிறது. He has got riches. ஏதோ கொஞ்சம் ஐஸ்வர்யம் இருக்கிறது. He has got a little riches. அதை அதிகமாக்குவதற்காக. To multiply it. அதை பெருக பண்ணுவதற்காக. To increase it. இந்த தேவனை வணங்கி வந்தார்கள். இந்த தேவியை வணங்கி வந்தார்கள். They worship this goddess. சீதோனியர் இப்படி தான் வணங்கி வந்தார்கள். And this is the way the Sidonians worshiped her. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப அஸ்தரோத் என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தம் அது வந்து இன்க்ரீஸ், பெருக பண்ணுவது அல்லது அதிகரிக்க செய்வது. ஐஸ்வர்யத்தையோ, ஒரு மனிதனுக்கு கல்வி இருக்குது, ஞானம் இருக்கிறது உலக பிரகாரமாக, அதை இன்னும் அதிகரிக்க செய்வது. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அதிகரிக்க செய்வது. The meaning of the term Ashtaroth is increase. If a man has some riches, it makes him multiply his riches. If he has got a little wisdom, it makes him multiply or increase his wisdom. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. வயலின் மேல் வயலை கூட்டி, வயலின் மேல் வயலை கூட்டி, வீடுகளின் மேல் வீடுகளை கட்டி, மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போக மட்டும் செய்கிறவர்களுக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறார். In the prophetical book of Isaiah there is a verse written, oh unto the person who adds and increases his lands and houses after houses. வயலுக்கு மேல் வயலை கூட்டுகிறார்கள், அது பெருக பண்றது. That is, they are multiplying their riches. ஐஸ்வர்யத்தின் மேல் ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுகிறது. They are multiplying their riches. வீடுகள், ஒரு வீடு இருந்தா போதாது, இன்னும் வீடுகளுக்கு மேல் வீடு, ஒரு வீடு போதாது, இன்னும் வீடுகளுக்கு மேல் வீடுகளை செய்வது. They aren't content with one house but they won't increase the number of houses. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஏசாயா 5:8
Isaiah chapter 5 verse 8. தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமற் போகுமட்டும் வீட்டோடே வீட்டை சேர்த்து வயலோடே வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. Oh unto them that join house to house, that lay field to field, till there be no place, that they may be placed alone in the midst of the earth. நாம் வாசிக்கிறோம். Here we read. தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் குடியிருக்கும்படி. So that they alone dwell in the midst of the earth. தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாயிருக்கும்படி. So that they alone dwell in the midst of the earth. அதேவேளை மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போகமட்டும். At the same time without offense to others. வீட்டோடு வீட்டை சேர்த்து. They join house to house. வயலோடே வயலை கூட்டுகிறவர்களுக்கு. And lay field to field. ஐயோ. Oh unto them. 9வது வசனம். Verse 9. சேனையிலின் கர்த்தர் என் செவி கேட்கச் சொன்னது, மெய்யாகவே அந்த திரளான வீடுகள் பாழாகும், பெரியவைகளும் நேர்த்தியானவைகளுமாகிய வீடுகள் குடியில்லாதிருக்கும். In my ears saith the Lord of hosts, of a truth many houses shall be desolate, even great and fair without inhabitant. 10வது வசனத்திலே அந்த வயலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பத்தேர் நிலமாகிய. In verse 10 it is written about the field. பத்தேர் நிலமாகிய திராட்சை தோட்டம் ஒரேபடி ரசம் தரும், ஒரு கிளவிதை ஒரு குருணி விளையும். 10 acres of vineyard shall yield one bath, and seed of one hamer shall yield an ephah. இப்ப அஸ்தரோத் என்றால் உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். I hope by now you would have understood what Ashtaroth means. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப தேவீரின் ராஜா ஒரு நபருக்குள்ளே அவன் உயிரோடு இருப்பான் என்று சொன்னால், அவன் என்ன செய்வான்னு சொன்னா, வீட்டோட வீட்டை கட்டணும், நிறைய வீடுகளை கட்டணும், நிறைய ஆஸ்திகளை வாங்கணும். இதைத்தான் புனிதமாக என்ன வைப்பான், இந்த நோக்கத்தோட தான் இந்த உலகத்துல ஜீவிக்க வைப்பான். If the king of Jabir is alive in a person, the thing that he will do in the person is that he will make them to add house after house and lands after lands, and they will be under the consideration that these are the holy things in life. இயேசு சீக்கிரமாய் வருகிறார். Jesus is coming soon. எப்படியாயினும் அவரை போல மாற வேண்டும். Somehow I should become like him. விசுவாசத்தின் பூரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். I should be perfect in faith. தேவசுத்தத்தின் பூரணத்தை அடைய வேண்டும். I have to become perfect in doing the will of God. அன்பின் பூரணத்தை அடைய வேண்டும். I have to achieve perfection in love. ஐயோ, பரிசுத்தத்தில் குறைவுள்ளவனாய் இருக்கிறேனே, நான் அவரை போல பரிசுத்தனாய் மாற வேண்டும். Oh, I'm lacking in holiness. I must become as holy as he is. இயேசுவை போல மாற வேண்டும். I have to become like Jesus. இந்த எண்ணம் இல்ல. No such thought. இப்ப எண்ணம் எல்லாம் என்னன்னு சொன்னா, எது புனிதமாய் தெரிகிறது என்று சொன்னால், அதிக அதிகமாய் சம்பாதிப்பது, ஐஸ்வர்யத்தை சேர்ப்பது, வீடுகளை கட்டுவது, நிலங்களை இடங்களை வாங்கி போடுவது. The things that are holy in this side is that they have to increase their riches, they have to earn more and more, they have to build house after house, and they have to buy land after land. சேனையின் கர்த்தர் என்ன சொல்கிறார், மெய்யாகவே அதெல்லாம் பாழாகும் என்று சொல்கிறார். The Lord of hosts says, surely all of them shall become desolate. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப தேவீரின் ராஜா முதலாவது என்ன செய்கிறான், இந்த அஸ்தரோத்தை கொண்டு வந்து ஸ்தாபிக்கிறான். Therefore the king of Jabir first brings in this Ashtaroth. தேவனுடைய ஆலயத்திலே, நம்முடைய ஜீவியத்திலே அவன் என்ன செய்கிறான், நம்முடைய மனதிலே, நம்முடைய இருதயத்திலே இந்த அஸ்தரோத்தை கொண்டு வந்து ஸ்தாபிக்கிறான். He brings this Ashtaroth into the house of God, into our lives, that is in our mind and our heart. இந்த அஸ்தரோத் ஸ்தாபிக்கப்பட்ட விருபாடு என்ன சம்பவிக்கும் என்று சொன்னால், ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய மனதெல்லாம், ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய இருதயம் எல்லாம் இன்னும் சம்பாதிக்க வேண்டும், இன்னும் சம்பாதிக்க வேண்டும், இன்னும் சேமிக்க வேண்டும், இன்னும் சேமிக்க வேண்டும், இன்னும் கட்ட வேண்டும். After this Ashtaroth is established in a child of God, all his thought is towards his earnings. I have to earn more and more, I have to build more and more, and I have to save more and more. அவர் தேவீரின் ராஜா நமக்குள்ளே உயிரோடு இருப்பான் என்று சொன்னால், முதலாவது அவன் என்ன செய்கிறான், விருத்தி அடைய பண்ணுகிறான். விருத்தி அடைய பண்ணக்கூடியதான மனதும் இருதயம் எப்போது என்ன செய்யணும், அதிகரிக்க பண்ணணும். ஐஸ்வர்யத்தை அதிகரிக்க பண்ணணும், பணத்தை அதிகரிக்க பண்ணணும். அடுத்து என்ன செய்யணும், ஒவ்வொரு காரியத்தையும் உலக பிரகாரமாக என்ன காரியம் இருக்குதோ எல்லாத்திலையும் அதிக வேணும், அதிக வேணும். Therefore if the king of Jabir is alive in us, he will always expect an increase in everything, our income, our riches, our money, and everything, all material goods. அதான் வேதத்திலே வாசித்த ஏசாயாவிலே சொல்லப்பட்ட, கர்த்தர் சொல்கிறார், அப்படிப்பட்டவருடைய முடிவு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. And that is what the Lord says in the prophetical book of Isaiah, Oh unto them. தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் குடியிருக்கும்படி. So that they alone live in the midst of the earth. மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போக மாட்டோம். Without giving any room to others. ஒரு வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். ஏசாயா 5:8.
Let's read Isaiah chapter 5 verse 8 once again. தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாயிருக்கும்படி. தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாயிருக்கும்படி. So that they alone dwell in the midst of the earth. மற்றவர்களுக்கு இடமில்லாமற் போகுமட்டும். மற்றவர்களுக்கு இடம் கிடைக்கணுமா? இடம் இருக்குதா? இல்லையா? அது விஷயமே இல்ல. So that no one else finds a place there. வீட்டோடே வீட்டைச் சேர்த்து வயலோடே வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. Oh unto them that join house to house, that lay field to field, till there be no place, that they may be placed alone in the midst of the earth. அடுத்த வசனத்திலே சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? என் செவிகேட்க சொன்னது என்னன்னு சொன்னா, அந்த திரளான வீடுகள் பாழாகும். In the next verse it is written, in mine ear say the Lord of hosts, of a truth many houses shall be desolate. பெரியவைகளும் நேர்த்தியமான அந்த வீடுகள் எல்லாம் குடியில்லாமல் இருக்கும். ஆள் குடியிருக்க முடியாத அளவுக்கு இருக்கும். Even great and fair houses will be without inhabitants, that they will be haunted. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இதுதான் அஸ்தரோத் என்கிறதான அந்த தேவியினுடைய வல்லமை. This is the power of the goddess Ashtoreth. தேவியின் ராஜா இவ நமக்குள்ள இருந்தா, நம்ம என்ற எழுத்தின்படியாக அஸ்தரோத்ங்கிற சிலையை நம்ம வச்சிருக்கிறது இல்ல. இவ நம்ம யாருகிட்டயும், நம்ம தேவனுடைய ஆலயம், இவ நமக்குள்ள எழுத்தின்படியாக அஸ்தரோத்னு ஒரு விக்கிரகம் இல்ல, ஒரு பெண் சிலை இல்ல. Today we are the temple of God, but literally we do not have the goddess Ashtoreth in our lives. ஆனா அதேவெல்லாம் மனதிலும் இருதயத்திலும் என்ன இருக்குது? இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சேமித்து வைக்கணும், இன்னும் சேமித்து வைக்கணும். அந்த மதிகடன் சொன்னான்ல, களஞ்சியத்தை இன்னும் பெரிதா கட்டணும், களஞ்சியத்தை இன்னும் பெரிதா கட்டணும். At the same time, in our mind and in our heart, there is a craving to saying, I have to earn more and more, I have to save more and more. As the fool said in the New Testament, that I want to pull down my barns and build bigger ones. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். 5 செண்ட் ட்ரெஸ் இருக்குது, 10 செண்ட் ட்ரெஸ் இருக்குது, இன்னொரு 10 செண்ட் எடுக்கணும். ஒவ்வொன்றுல என்ன சொல்ற, ஒவ்வொரு காரியத்திலையும் அதிகரிக்க பண்ணுவது. I've got 5 sets of dresses or 10 sets of dresses. I'm not content. I want to take another 5 sets of dresses. In this way, in every matter, they want to be on the increase. சரி, புதுசு வரும்போது இந்த பழசு வேற யாருக்கா கொடுத்துருவோம்? அப்படி இல்ல, பழசு வேணும், புதுசு வேணும். Okay, when I get new ones, let me give off the old ones to some others. That's not the case. They say, I want both the new ones as well as the old ones. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. வீட்டில் ஒரு டூ வீலர் இருக்குது, ரெண்டு டூ வீலர் இருக்குது, இன்னொரு ரெண்டு டூ வீலர் வாங்குவோம். ஒரு கார் இருக்கு, இன்னொரு கார் வாங்க. அப்படி ஒவ்வொன்றிலையும் அதிகரிக்க செய்வது. In the house already there are a couple of two wheelers, they are not content with that. I want to get another two wheeler, and in the same way I've got a car, they are not content with that, they want to add to it and want the second car. மனது இருதயம் இதான் இடம். இந்த இடத்துல இப்ப என்ன செஞ்சான்? இந்த அஸ்தரோத்தை கொண்டு வந்து உட்கார வச்சிட்டான். எப்போது என்ன மனதிலையும் இருதயத்திலையும் இதான் ஓடிக்கிட்டே இருக்குது. And in the mind and heart is a place, and he's brought and placed at Ashtoreth there, and all the while your mind is grinding over that point. அதுபோல கல்வி, ஞானம், இப்படி உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் பெருகு பண்ண முடியாக. Similarly, our education, our wisdom, we must get everything in this world on the increase. ஒரு மனிதனுடைய மனது முழுவதும், ஒரு மனிதனுடைய இருதயத்தை முழுவதும் இந்த அஸ்தரோத் அப்படி மாற்றி விடுகிறது. This Ashtoreth converts the mind and heart of a man in this way. சாலமோன் அஸ்தரத்தை வணங்க வேண்டிய அவசியமே இல்லை. There was no need for Solomon to worship Ashtoreth. இன்னென்றால் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் சாலமோனுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார்? ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் உனக்கு முன்னிருந்தவர்களை பார்க்கலும் பின்னிருப்பவர்களை பார்க்கலும் அதிகமாகவே நான் கொடுக்கிறேன் என்று கொடுத்திருந்தார். For the Almighty God had promised Solomon saying, I will give you riches in abundance so that no one that is before you had been so rich as you are. ஏதோ புரஜாதிகள் அந்த சீதோனியரின் தேவியை வழிபட்டிருக்கலாம், அஸ்தரோத்தை வணங்கியிருக்கலாம். ஆனால் தேவனுடைய மனுஷனாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்துக்காக, கல்விக்காக, ஞானத்துக்காக இந்த அஸ்தரோத்தை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. Maybe the Gentiles could have worshipped this goddess Ashtoreth for money and for their wisdom, but there was no necessity for Solomon to worship Ashtoreth for the sake of money or wisdom or knowledge. சாலமோனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பெரிய வீழ்ச்சி எப்படி சம்பவித்தது? How come such a great downfall was found in the life of Solomon? அஸ்தரோத்தை வணங்கக்கூடிய ஸ்திரீகளோடு அவனுக்கு இருந்த ஐக்கியம்தான், வேறுபாட்டின் சீவியம் அவன் செய்யாதபடினாலேதான், அவர்களோடு ஐக்கியப்பட்டபடினாலேதான் அவர்கள், அந்த ஸ்திரீகள் இவன் இருதயத்தை வலிவு போக பண்ணினார்கள். Because he had affinity with women who were worshipping these Ashtoreth, and because he did not lead a life of separation, these women made his heart to turn away from his God. உலக ஜனங்களிடத்தில், புறஜாதிகளிடத்தில்
இந்த சத்தியத்திலே காணப்படாத தேவனுடைய ஜனங்களிடத்தில் அல்லது கிறிஸ்தவர்களிடத்தில் நீங்கள் பழகும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் ஆயிருக்கிறது. அவர்கள் உங்கள் இருதயத்தை தீவு போக பண்ணாதபடிக்கு. You have to beware when you get associated or have affinity with the people in this world and the Gentiles so that they do not make your heart to turn away from your God. எவ்வளவு பெரிய சாலமோன் சாலமோனுக்கு நிகரான நான் ஞானம் படைத்தவன் ஒருவனும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். So great was Solomon, for God himself has stated that there is no one who is able to match the wisdom of Solomon's. அப்படி ஒரு ஞானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். He had promised him to give such wisdom. நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் ஆயுஸ் நாட்களையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். And he also promised him riches and length of days that he didn't ask of the Lord. ஆனால் அப்படிப்பட்ட சாலமோனுடைய முடிவை பாருங்கள். But look at the end of such a Solomon. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ரெண்டு முறை ஆண்டவர் பிரத்யட்சமாய் தரிசனமாயும் இந்த அஸ்தரோத்தின் வல்லமையிலிருந்து சாலமோனால் வெளியே வர முடியவில்லை. Even though God had clearly appeared twice unto Solomon, Solomon was not able to come out of the power of this Ashtaroth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே அஸ்தரோத் என்று சொல்லும்போது அது பெருக பண்ணுவது, அதிகரிக்க செய்வது, ஐஸ்வர்யத்தை, இடத்தை, பொருளை, பணத்தை, ஞானத்தை, இனி உலக பிரகாரமான எல்லா காரியங்களையும் அதிகரிக்க செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் மனதிலே இருதயத்திலே அதே எண்ணம் உடையவர்களாய் மாற்றிவிடும். Therefore when we say of Ashtaroth, that means it's increase, the all the while the mind and the heart is towards increasing riches, increasing savings, increasing lands and increasing possessions including houses. இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தின் வசனங்களை கேட்கும்போதே நிதானித்து பார்ப்போம் நம்முடைய மனது எப்படி இருக்கிறது. Today while we are listening to this word of God itself, we have to examine our lives and find out in what state we are. நம்முடைய மனதிலோ நம்முடைய இருதயத்திலோ இயேசுவை போல மாற வேண்டும், தேவனுடைய சிங்காசனத்துக்கு தகுதியாக வேண்டும், ஒவ்வொரு நாளும் அருவம் அடைய வேண்டும், ஆண்டவரை போல மாற வேண்டும் என்று நம்முடைய மனதிலும் இருதயத்திலும் இந்த எண்ணங்கள் இன்றைக்கு உண்டாயிருக்கிறதா? Have you got the thoughts in our mind and our heart saying that I have to become like Jesus, I have to ascend to the throne of God and I have to be transformed? இல்லை, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த உலகத்தில் என்ன செய்யணும், நான் ஸ்டெடி ஆகணும், நான் ஸ்ட்ராங்கா என்ன செய்யணும், ஃபவுண்டேஷனை சரியான ஒரு அஸ்திவாரத்தை, பலமான ஒரு அஸ்திவாரத்தை இந்த உலகத்தில் போடணும் என்று சொல்லி ஐஸ்வர்யத்தை அதிகமாக சம்பாதிக்கணும், ஞானத்தை அதிகமாக சம்பாதிக்கணும், இன்னும் பல்வேறு விதமான பொருள்கள், உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் அதிகமாக சம்பாதிப்பது. Or are you saying let all these be on one side, I want to make myself very steady and I want to have a very sure foundation, saying so you are trying to increase your riches, increase your wisdom and also your possessions. சுருக்கமாய் சொல்லபோனால் திருப்தி அடையாத அனுபவம். In short we can say unsatisfied experience. தா தா என்கிற இரண்டு குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு. The horse leech has got two daughters who say give give. Ta ta engiradana anubavam, an experience of always telling give innu innu petrukolla vendum innu petrukolla vendum. I want to get more, I want to get more. Indha ulagathil edho sthanangal irukkirathu. There are positions in this world. Anal adu avigal podadu. I'm not content with that. Innu promotion kedaikka vendum. I want to get promoted again and again. Innu uyandha nilai adaiya vendum. I want to go to lofty positions. Ipdi oru kaariyathilirundhu adhigarikka seivathu. அதிகரிச்சு அதிகரிச்சு போக முடியாத எண்ணம். In this way we have want always to go on the increase in each and everything. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப சாலமோன் முதலாவதாக இந்த அஸ்தரோத்துடைய சிலையை ஸ்தாபித்தான். First of all Solomon brought in and established the idol of Ashtaroth. இரண்டாவதாக அவன் ஸ்தாபித்ததான சிலைக்கு மில்கோம் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். And the name of the second idol that he had established is Milcom. மில்கோம் என்கிறதான வார்த்தைக்கு அசந்த த்ரோன், அதாவது ஒரு சிங்காசனத்துல ஏற வேண்டும் என்கிறதான எண்ணம். The meaning of the term Milcom is ascend to the throne. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. எப்படியாவது ஒரு உயர்ந்த பதவி அடைய வேண்டும். Somehow I must gain the top slot. சாதாரண காரியங்கள் போதாது. I will not be content with ordinary things. எப்படியாவது ஒரு உயர்ந்த பதவி அடைய வேண்டும். I must get the highest position. உலகத்தில் ஒரு உயர்ந்த பதவி, உலக பிரகாரமாக ஒரு உயர்வை அடையும்படியாக போராடுவது, மனதும் இருதயமும் எப்பொழுதும் அதே எண்ணம் அதே சிந்தையாய் மாறுவது. Striving so that we get the highest position in the world and our mind and heart are always centered towards that. தேவனுடைய சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை.
we do not have the thought that we should be lifted to the throne of God. புதிய எருசலேமாய் சியோனாய் மாறவேண்டும் என்கிற சிந்தை இப்போது போய்விட்டது. Now the thought that we have to become new Jerusalem and Zion has departed. பூமியிலே காணப்படுகிற ஒரு சிங்காசனம், பூமியிலே காணப்படுகிறான ஒரு உயர்ந்த ஸ்தானம், அதை அடையும்படியாக மனதும் இருதயமும் எப்போதும் துடித்துக் கொண்டிருக்கிறது. A throne that is found on the earth and the highest position that can be caught on this earth, our heart and our mind are always craving for that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப ஆவிக்குரிய பிரகாரமாக பரலோகத்திலே பல கிரீடங்கள் இருக்கிறது, பரலோகத்திலே சிங்காசனம் இருக்கிறது, பரலோகத்திலே மகிமை இருக்கிறது. Spiritually there are many crowns in heaven, there is a throne in heaven and also there are glories in heaven. பரலோகத்திலுள்ள மகிமை அடையும்படியாக, பரலோகத்திலுள்ள கிரீடங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக, பரலோகத்திலுள்ள சிங்காசனத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இந்த மனதும் இருதயமும் இப்போது தவிப்பதில்லை. ஏனென்றால் தேவியின் ராஜா உயிரோடு இருக்கிறார். Now this mind and heart do not yearn to receive the crowns and the glories in heaven and also to ascend to the throne of God in heaven because this king of Tabor is alive in our lives. அவன் என்ன செய்கிறான்? உயிரோடு இருக்கிறபடியால பூமிக்குரிய பிரகாரமாக காணப்படுகிற இப்ப சபைக்கு போனா சபையில ஒரு ஸ்தானம். And he, according to this world, he makes us think, suppose we go to the church, we expect some good position in the church. அவன் படிக்கிற இடத்துல இருந்தால் அங்க ஒரு ஸ்தானம். In the place where we study, we expect some good position. இல்ல எங்கயா ஒரு அபார்ட்மெண்ட்ல போய் வாடகை குடியிருப்பாங்க, அங்க ஒரு இருக்கும், அங்க ஒரு செக்ரட்டரி போஸ்ட் இருக்கும், அங்க ஒரு காரியம் இருக்கும், அதுல போய் தலையிட்டு இருப்பாங்க. Or if you go and reside in an apartment, there will be a secretary post in the association there. You will be interfering there. இப்ப என்ன செய்றாங்க? கட்சிக்காரங்க ஒவ்வொருத்தரும் அரசாங்கமும் கூட அடுத்த எதிர்கட்சியிலும் கூட என்ன செய்றாங்க? மகளிர் மன்றம் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல தலைவர், செயலாளர், பொருளாளர். And now in political parties, the ruling party as well as the opposition party have begun women's forum and there you expect the post of a secretary or a treasurer. அது போல வேலை பார்க்கிற இடத்துல உயர்ந்த ஸ்தானம், உயர்ந்த பதவி. Similarly in the place where you work, you expect a high post. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. எப்படியாவது GM போஸ்ட் பிடிக்கணும். Somehow I must become the GM. ஒவ்வொரு காரியமும் In this way everything. அதாவது பூமிக்குரிய பிரகாரமாக ஒரு உயர்ந்த சிங்காசனத்தில், ஒரு உயர்ந்த ஆசனத்தில், உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறும்படியாக எப்போதும் மனதையும் இருதயத்தையும் சிந்திக்க வைத்து, தியானிக்க வைத்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்துருவோம். He will make us always to think and meditate in our mind and heart that we have to somehow get the highest position in this world. மனதும் இருதயத்திலையும் இந்த மில்காம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கபடினால இப்ப என்னன்னு சொன்னால், நான் சொன்னது போல பரலோகத்தை பற்றிய சிந்தை, அதில் உள்ளதான மகிமை, அதில் உள்ளதான கிரீடங்கள், அதில் உள்ள ஆசீர்வாதங்களை பற்றிய சிந்தை, அதை அடைய வேண்டும் என்கிற லட்சியம் இல்லாமல் போய்விட்டது. As this milcom is established in the mind and the heart, they have lost the zeal and the aim to become someone in heaven, that is our Zion or Jerusalem, or to receive the crowns or the glories in heaven, or to ascend to the throne of God in heaven. கொஞ்ச நாட்கள் இந்த தேவி ராஜா உயிரோடு இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள், பரலோகமா, சிங்காசனமா, அங்க கிரீடமா, அதெல்லாம் இருக்குதான்னு கேட்பாங்க. அதெல்லாம் எங்க இருக்குது? If the king of Debir is present in a person, in a short while they will ask, is there a heaven? Are there crowns there? Are there thrones there? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. மூன்றாவதாக அவன் என்ன செய்தான்? காமோஸ் என்கிறதான ஒரு சிலையை ஸ்தாபித்தான். Third he brought in the goddess Chemosh. அது ஒரு விக்கிரகம். That is an idol. வாசிக்கு 1 ராஜாக்கள் 11 அதிகாரத்துல 7 First Kings chapter 11 verse 7 அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோஸ்க்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோவுக்கும் மேடையை கட்டினான். Then did Solomon built an high place for Chemosh, the abomination of Moab, in the hill that is before Jerusalem, and for Moloch, the abomination of the children of Ammon. காமோஸ் என்கிறதான வார்த்தைக்கு சப்டியூ என்றதான அர்த்தம் கொடுத்திருக்கிறார்கள். The meaning for the term Chemosh is subdue. அடுத்தபடியாக இரண்டாவது அர்த்தம் a powerful. The second meaning given is a powerful. அப்ப subdue powerfulங்கிற இடத்துல பிராக்கெட்ல என்ன செய்றாங்க? அதிகாரங்களை குறித்து சொல்லியிருக்காங்க. And when they have given the term powerful in the brackets they've written about the authority or power. இந்த பூமியிலே அதிகாரம் செலுத்தணும். And we have to exercise authority in this world. எந்த இடத்துல இருந்தா? வீட்ல இருந்தா வீட்ல அதிகாரம் செலுத்தணும், வேலைக்கு போனா வேலையில அதிகாரம் செலுத்தணும், சபைக்கு வந்தா சபையில அதிகாரம் செலுத்தணும். எந்த இடத்துல இருந்தாலும் நான் ஒரு பவர்ஃபுல் ஆளா இருக்கணும்.
That is, if I am in my house, I must exercise my authority there. If I go to work, I must exercise my authority there. And if I come to the church, I have to exercise my authority in the church. Wherever I am, I should show myself as a powerful person. அப்ப சப்டியூ என்று சொல்லும்போது மற்றவர்களை கீழ்ப்படுத்துவது, மற்றவர்களுக்கு மேலாய் உயர்வது, மற்றவர்களை தனக்கு கீழ்ப்படுத்தி தான் மேலாக இருப்பது. When we say of subdue, that is bringing others under subjection and we climbing above others. சில குடும்பங்கள்ல கணவன்மார் அப்படி இருப்பாங்க, மனைவிமார் என்ன செய்யணும், கீழ்ப்படுத்தி இருக்கணும், மனைவிமார் நமக்கு மேல போக கூடாது. அந்த எண்ணத்தோட ஒவ்வொரு நடவடிக்கையும் அப்படிதான் செய்வாங்க, அதை பிளான் பண்ணி செய்வாங்க. In certain houses, we can say the husbands are powerful and they try to subdue their wives and bring her under subjection. In every decision in the family that they take, it must be according to his wish, he thinks. சில குடும்பங்கள்ல மனைவிமார்கள் அதிக வசதி உள்ள குடும்பத்துல வந்திருப்பாங்க, இல்ல கணவன்பார்கள் அதிகம் படிச்சவங்களா இருப்பாங்க, இல்ல கணவன்பார்கள் அதிகம் சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, கணவனை வந்து கீழ்ப்படுத்தணும், நான் சொல்றது அவர் கேட்கணும். In certain houses, we can see the wives would have come from affluent families, or she would have been more educated than the husband, or she might be earning more than the husband. So she will be thinking to be powerful in the family and will be trying to bring her husband under subjection. சில வேளை பிள்ளைகளுடைய சம்பாத்தியத்தில் பெற்றோர்கள் சாப்பிடுற மாதிரி இருக்கும். அப்ப சம்பாதிக்கிற பிள்ளைகள் சொல்லுவாங்க, பெற்றோர் என்ன செய்யணும், தனக்கு கீழ்பட்டிருக்கணும், அவங்கள கீழ்ப்படுத்தி பெற்றோரை தனக்கு கீழ்ப்படுத்தி அவங்களுக்கு மேல இருந்து என்ன செய்வாங்க, அதிகாரம் பண்ணுவாங்க. In certain houses, the parents will be living by the earnings of the children, so the children will be trying to subdue the parents and the parents also will be under subjection to the children. அதுபோல தேவ ஜனங்கள் என்ன செய்வாங்க, சபையில் உள்ள தேவ ஊழியர்களை தனக்கு கீழ்ப்படுத்தி தாங்க அவங்க மேல அதிகாரம் செலுத்துவாங்க. And similarly, certain people of God also will try to bring the saints of God or the workers of God under subjection and will try to overrule them. அப்படிதான் உசியா ராஜா காணப்பட்டான். This was a king Uzziah was found. ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை ஆசாரியர்களுக்கு மேல போய் தான் இருந்து தன்னை ஒரு ஊழியக்காரனா நினைச்சுக்கிட்டு தான் செய்தான். He thought himself to be a worker of God and he did the work of the priest that pertained not unto himself. ஆசாரியர்கள் சொன்னாங்க, நீ உசியாவே தேசத்துக்கு நீ ராஜாவா இருக்கலாம், ஊழியம் செய்ய உனக்கு தகுதி இல்ல, ஊழியம் செய்ய உனக்கு தகுதி இல்ல. The priest said, Uzziah, you might be king of the land, but it does not pertain to you to do the work of the Lord. அப்ப அவன் எதிர்த்து பேசினான் ஆசாரியர்களோடு. He spoke against the priest. உடனே குஷ்டரோகம் பிடித்தது. Immediately he was afflicted by leprosy. ரெண்டு நாளாகமும் 26 அதிகாரம் முழுதும் வீட்ல போய் படித்து பாருங்க. You can go home and read 2 Chronicles chapter 26. அதுபோல இந்த மிரியாம் என்ன செஞ்சாங்க, மிரியாம் மோசேயை வந்து தனக்கு கீழ்ப்படுத்தணும், தான் வந்து மோசேயை காட்டிலும் பெரிய ஆள் ஆகணுங்கிற எண்ணம் மிரியாமுக்குள்ள உண்டானது. Similarly, Miriam also wanted to subdue Moses and wanted to be above Moses. இப்படி ஒவ்வொரு காரியத்தில் நம்முடைய அனுதின வாழ்க்கையில, நீங்க வேலை பார்க்கிற இடத்துல, உங்களுடைய சொந்த குடும்பத்துல, அதுக்கப்புறம் சபையில நீங்க வரும்போது, இப்படி மற்றவர்களை தனக்கு கீழ்ப்படுத்தி அவர்களுக்கு மேல இருந்து அதிகாரம் செலுத்துவது. In this way, in your everyday affairs, that is the place where you work, in your house, and also when you come to the church, you try to bring everybody under you and try to overrule all of them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இதுதான் காமோஸ் என்கிறதான அந்த தேவனுடைய கிரியையா இருக்குது. These are the deeds of the goddess Chemosh. அந்த தேவனுடைய கிரியை என்னன்னு சொன்னா, அந்த காமோஸ் என்றால் இந்த தேபிரின் ராஜா நமக்குள்ள உயிரோடு இருந்தால் அவன் கொண்டு வைக்கிற மூன்றாவது விக்கிரகம் காமோஸ். If this king of Debir is alive in us, the third goddess that he brings in our life is Chemosh. இப்போ அதற்கு பதிலாக இப்ப நம்ம எதை கீழ்ப்படுத்தணும்? Instead of that, what should we subdue? பிலிப்பியர் எழுதப்பட்டிருக்க சப்டியூ என்கிற வார்த்தை ஆங்கில பைபிள்ல பிலிப்பியர் 3 அதிகாரத்தில் நினைக்கிறேன், நம்முடைய அற்பமான சரீரத்தை. அப்ப வந்து நம்ம எதை கீழ்ப்படுத்தணும்னு சொன்னா, நம்மோடு போராடுகிறது இப்ப கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் என்ன செய்யணும், இதை நமக்கு கீழ்ப்படுத்தணும். இதுதான் தேவனுடைய நோக்கம். The things that are striving against us, that is the lust of the eyes, the lust of the flesh, and the pride of life, all these have to be brought under subjection. We read that in Philippians chapter 3 verse 21. நம்முடைய மாம்சத்தில் எழும்புகிற ஆசைகளை நாம் கீழ்ப்படுத்த வேண்டும். We have to subdue the affections that come in our flesh. கிறிஸ்துவுக்கு விரோதமான எந்த எண்ணத்தையும் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுக்கு விரோதமாக மேட்டிமையாக எழும்புகிற எந்த எண்ணத்தையும் நாங்கள் என்ன செய்யறோம், கீழ்ப்படுத்துகிறோம், சிறைப்பிடிக்கிறோம். St. Paul says, we bring into captivity all imaginations that rise up against Christ. மாம்சத்தில் எழும்புகிற ஆசைகள்,
all the lusts and affections in the flesh. கண்களில் உண்டாகிற இச்சைகள். The lust of the eyes. மனதில் உண்டாகிற அசுத்த எண்ணங்கள். All the filthy thoughts in our mind. சரீரத்தில் உண்டான பொல்லாத கிரியைகள். All the evil deeds found in the body. இதையெல்லாம் கீழ்ப்படுத்துவதற்கு பதிலாக இதைத்தான் சப்டியூட் பண்ணணும். இதை கீழ்ப்படுத்தணும். இதன் மேல நாம் அதிகாரம் செலுத்தணும். இதுக்கு தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார். The Lord has chosen us so that we subdue all these things. அந்த பிலிப்பியர் 3:21. Philippians 3:21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். Who shall change a vile body that it may be fashioned like unto his glorious body according to the working whereby he is able even to subdue all things unto himself. Subdue all things. Subdue all things. அதாவது என்னன்னு சொன்னா நம்மோடு போராடுகிற இயேசு என்ன செய்தார்? இயேசு எல்லாவற்றையும் தனக்கு கீழ்ப்படுத்தினார். Jesus brought everything under his subjection. உலகம், மாம்சம், பிசாசு. World, flesh and Satan. எதுவுமே இயேசுவை மேற்கொள்ள முடியல. Nothing could overcome Jesus. எல்லாவற்றையும் அவர் தனக்கு கீழ்ப்படுத்தினார். He brought everything under him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாமும் கூட என்ன செய்யணும்? இயேசுவை போல என்ன செய்ய வேண்டும்? What should we also do to be found like Jesus? உலகத்தை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தணும். We have to bring this world under our feet. உலக காரியங்கள்ல, லௌகீக காரியங்கள்ல நமக்கு வரக்கூடிய ஆசைகள், இச்சைகள், உலக நாகரிகம், உலக வேஷம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு கீழ்ப்படுத்தணும். All the lusts and affections, the fashions of this world and the pomp of this world, all should be brought under foot. உலகத்தின் அசுத்தங்கள். All the filthiness in this world. உலகத்தின் வழிபாடுகள். The traditions of this world. உலகத்தின் கரைகள். All the stains of this world. இது எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்தணும். We have to bring everything under us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுபோல மாம்சத்தில் எழும்பக்கூடிய காரியங்கள். Similarly the things that are found in the flesh. பெருமை. Pride. கோபம். Anger. வைராக்கியம். Zeal. சண்டை. Quarrel. பிரிவினை. Divisions. இப்படிப்பட்ட சுபாவங்களை எல்லாம் நமக்கு கீழ்ப்படுத்தணும். We have to bring all these under subjection. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. சுயம். Self. இது நமக்கு கீழ்ப்படுத்தணும். We have to subdue that. இத கீழ்ப்படுத்துற எண்ணம் இப்போது போய்விட்டு இப்போ என்னன்னா உலக பிரகாரமாக மனிதர்களை வேலை எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல அது சபைனா சபை, வீடுனா வீடு, வேலை பார்க்குற இடம்னா வேலை பார்க்குற இடம், இல்லை சொசைட்டில போயிட்டு வர்ற இடம், கொஞ்ச நேரம் ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம், அந்த இடத்துலயும் போய் மற்றவங்களை நமக்கு கீழ்ப்படுத்த நினைப்போம். And instead of thinking or having a desire to bring under subjection all these things in our life, when we go out, we try to subdue the people whom we find there, or when we come to church, we try to overrule everybody, or if it is in the family, we try to bring everybody under control, and also in the place where we work, we try to bring others under our subjection. தேவியரின் ராஜா கொண்டு வந்து ஸ்தாபிக்கிறதான நான்கு விக்கிரகங்களின் அர்த்தத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I'm giving you the meaning of the four goddesses that has been brought in and installed by the king of Debir. இப்போ காமோஸ் என்கிறதான விக்கிரகம் எழுத்தின்படியாக நம்முடைய ஜீவியத்தில் இல்லாமல் இருக்கலாம். Literally that idol Chemosh may not be found in our lives. ஆனால் மற்றவர்கள் மேல் அதிகாரம் செலுத்தி மற்றவர்களை கீழ்ப்படுத்தி மற்றவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான சுபாவம் நமக்குள் இல்லையா? But don't we have the nature of exercising authority over others, subduing others and bringing others under our bondage? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கடைசியாக நான்காவது மோலோகு என்று நாம் பார்க்கிறோம். Finally the fourth idol is Molech. மோலோகு. மோலெக். அப்போ இந்த மில்காமும் மோலோகும் ஏறக்குறைய ஒரே அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. Milcom and Molech have more or less the same meaning. அப்போ மோலோகு என்கிற வார்த்தைக்கு தனியாக ராஜா என்று அர்த்தம், கிங் என்று அர்த்தம் கொடுத்திருக்கிறார்கள். They've given another meaning also for the term Molech, that is a king. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ராஜாவை போல ஆக நினைப்பது. That is desiring to become like a king. அது உலக பிரகாரமான காரியங்கள்ல ஒரு ராஜாவா இருப்பது. Or being a king in worldly things. ராஜா என்றால் ஆளுகை செய்கிறவன். When we say of a king, a ruler, he is. அது உலக பிரகாரமான காரியங்கள்ல ஒரு ஆளுகை செய்ய வேண்டும். That is, he has to rule all the things in this world. ஆனால் நாம் எதை ஆளுகை செய்ய முடிய அழைக்கப்பட்டிருக்கிறோம்? But what should we rule and for what have we been called? எல்லா வல்லமைகளையும், உலக பிரகாரமான எல்லா வல்லமைகளையும், எல்லா பிசாசின் வல்லமைகளையும் ஆளுகை செய்ய முடியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have been called to rule over all the powers in this world and the powers of Satan. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே இந்த தேவியரின் ராஜா யாருக்குள்ளே வாசம் பண்ணுகிறானோ அவன் என்ன செய்வான்? தேவனுடைய ஆலயத்தில் அல்லது முக்கியமான
ஸ்தானத்திலே மகாபரிசுத்த ஸ்தலத்திலே இப்படிப்பட்ட முக்கியமான இடங்கள் அல்லது பரிசுத்த ஸ்தலத்திலே முக்கியமான இடங்கள்ல என்ன செய்வான், தனக்கு புனிதமாய் தோன்றுகிற அந்த விக்கிரகங்களை கொண்டு வந்து வைத்து விடுவான். Therefore, if the king of Jabir is alive in us, he will bring in and establish the idols which he considers to be holy in the house of God, that is in the important places like the most holy place and the holy place. போற அளவுக்கு உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். I think by now you would have understood a bit. முதலாவதாக அஸ்தரோத்தை குறித்து நாம் பார்த்தோம். First we saw about Ashtaroth. இந்த அஸ்தரோத் என்கிறதான அந்த விக்கிரகம் நமக்குள்ளே இந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே இருக்குமானால் நம்முடைய மனதும் இருதயமும் எப்போது என்ன செய்யணும்னா இன்னும் அதிகரிக்க செய்யணும். ஐஸ்வர்யத்தை, பணத்தை, பொருளை, வஸ்திரத்தை, எல்லா பொருள்களையும் இன்னும் அதிகரிக்க செய்யணும், இன்னும் அதிகரிக்க செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் உண்டாகும். போதும் என்கிற மனது தான் தேவபக்தி. வேதம் சொல்கிறது போதும் என்கிற மனது தான் தேவபக்தி. That is, if the goddess Ashtaroth is being installed in our lives, that is in our mind and heart, we will always try to increase everything in every possible way, maybe our riches or houses or wisdom or anything in this world. We won't be content with anything. That is what the scripture says, godliness with contentment is great gain. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 6 வசனத்தில் படிக்கிறோம், போதும் என்கிற மனது நமக்கு தேவை. In 1 Timothy chapter 6 verse 6 we read that we need a contented heart. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். But godliness with contentment is great gain, for we brought nothing into this world, and it is certain we can carry nothing out, and having food and raiment, let us be there with content. அடுத்த வசனத்துல ஐஸ்வர்யமானாக விரும்பாத, பணாச வேண்டாம் இப்படிலாம் எழுதப்பட்டிருக்கிறது. In the following verses it is written, do not try to be rich and you should not have the love of money. அது அஸ்தரோத் இருந்தா ஐஸ்வர்யமானாக விரும்போம். That is, if the Ashtaroth goddess is inside the heart, we would like to become rich. அஸ்தரோத் இருந்தால் பணாசையை கொண்டு வந்துட்டே இருக்கும். And if Ashtaroth is present there, he will be bringing in the love of money. ஆனா தேவ பக்தி என்ன, உண்ணவும் உடுக்கவும் இருக்குதா போதும். But what is godliness? We must be content with what we have to eat and to clothe on. அதுதான் தேவபக்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written that that is godliness. ஆனா இந்த தேபீரின் ராஜா என்ன செய்கிறான், அஸ்தரோத்தை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் வைத்து அவன் என்ன செய்கிறான், பணாசையும் இன்னும் ஐஸ்வர்யமான மாற வேண்டும், இன்னும் நிறைய என்ன செய்யணும், ஞானத்தை சம்பாதிக்கணும், கல்வியை சம்பாதி, இன்னும் நிறைய எல்லாம் அதிகம் இந்த எண்ணத்தை கொண்டு வருகிறான். மனது உள்ள அப்படி மாற்றி விடுகிறான். But if the king of Jabir is present in us, he brings and installs Ashtaroth in the temple of God, and he brings us love of money and the love to, towards riches and towards increasing our knowledge, and always makes us to crave to increase everything that we have in this world. இரண்டாவது மில்கோமை கொண்டு வந்து தேபீரின் ராஜா வைக்கிறான். Second king of Jabir brings in Milcom. அப்படிப்பட்டவர்களுடைய மனது இருதயம் எல்லாம் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை இந்த பூமியில் அடைய வேண்டும், எப்படியாவது ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கிரியை செய்ய ஆரம்பித்துடும். And the minds of such people will always be trying hard to reach the highest spot in this world. மூன்றாவதாக காமோஸ். And third is Chemosh. காமோஸ் என்று சொன்னால் மற்றவர்களை அடக்கி ஆள்வது, மற்றவர்களை கீழ்ப்படுத்துவது. When we see of Chemosh, it is subduing others or bringing others under subjection. எல்லாரும் எனக்கு கீழே தான் இருக்கணும், நான் அவங்களுக்கு மேல இருந்து அதிகாரம் செலுத்தணும். Everyone should be below me and I should be above them. நான்காவதாக மோலோக். And fourth is Molech. ஆளுகை செய்கிற அனுபவம், ராஜா. That's king, that is the experience of ruling. பூமிக்குரிய பிரகாரமாக. According to this world. ஆகவே இப்படிப்பட்டதான அனுபவங்களை இந்த தேபீரின் ராஜா நமக்குள்ளே கொண்டு வந்து வைத்து விடுகிறான். Therefore this king of Jabir brings in such types of experiences in us. இந்த நான்கு விக்கிரகங்கள் நமக்குள்ளே இருக்கிற வரையிலும் நம்மால் ஒருபோதும் இயேசுவை போல மாற முடியாது, இயேசுவின் ரகசிய வரிக்கு ஆயத்தப்படவே முடியாது. Until these four goddesses are found in us, we can never turn to be like Jesus, nor can we be ready to be caught up in the secret coming of Jesus. இந்த வருடத்தின் கடைசிலேயே ஆண்டவர் இந்த தேபீரின் ராஜாவுக்கு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும். At the end of this year, the Lord should bring in an end to this king of Jabir. இனி தேபீர் என்றால் அதனுடைய இரண்டாவது அர்த்தத்தை குறித்து சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். I want to give you a very brief description about the second meaning for the term Jabir. வாய்ச்சாலகன், வாய்ச்சாலகன். வாய்ச்சாலகன் சொன்னா a man full of talk. A man full of talk. அடுத்து அதுக்கு இப்படியும் சொல்லலாம், man of lips. He is called also as a man of lips. வாய்ச்சாலகன்ங்கற வார்த்தை யோபு 11 அதிகாரம் 2 வசனம். In Job chapter 11 verse 2 it is written about that. ஏராளமான வார்த்தைகளுக்கு உத்தரவு சொல்ல வேண்டாமோ, வாய்ச்சாலகன் நீதிமானாய் விளங்குவானோ.
Should not the multitude of words be answered, and should a man full of talk be justified? A man full of talk. A man full of talk. வாய்ச்சாலகன் சொன்னா வாய் சாமர்த்தியமா சாமர்த்தியமா பேசுறது. He is a man full of talk. இன்னொரு அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு பல பலனு பேசிக்கிட்டே இருப்பாங்க. தாம் பேசுறது திறமையா பேசுறோம் சாமர்த்தியமா பேசுறோம் நினைச்சிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேச்சுல காரியத்தை சாதிக்கணும். In other words, they will be talking a lot and trying to establish a supremacy by that. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the scripture say? பேச்ச குற. Reduce your talk. ஒரு ஃபேக்டரியில போய் பாத்தீங்கன்னா சொன்ன போட்டுருப்பாங்க எழுதி போட்டுருப்பாங்க பேச்சை குறை உற்பத்தியை பெருக்கு. In the factories we can see it is written that reduce your talk and increase your production. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாதுன்னு வேதம் சொல்லுகிறது. Scripture says in the multitude of words there wanteth not sin. அப்ப a man of full of talk மாத்திரமல்ல man of lips என்கிற ஒரு அர்த்தமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அதிக உதடுகள் உள்ளவன். நேற்றைக்கு ஒரு பேச்சு இன்றைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு. It is not only a man of man full of talk, but it can also be told as a man full of lips. That is, he has one word today and another word yesterday, and there will be another word tomorrow. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. நேற்றைக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. Yesterday they would have spoken something. என்ன நேற்றைக்கு இந்த காரியத்தை இப்படி சொன்னீங்களேன்னு கேட்டா அத மாத்தி என்ன செய்வாங்க? இது அப்படி சொல்லல, நான் இந்த மீனிங்ல தான் சொன்னேன் அப்படினு திறமையா பேசுற மாதிரி பேசுவாங்க. And when we ask them today they'll be giving another version. When we ask them why did you speak so yesterday but today you've changed it, they will say I did not mean this but I meant it the other way. சர்வவளமில கத்தட்டே அப்படி பேசின சிலரை குறித்து நான் உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். I will give you certain examples of certain people who have spoken so to the almighty God itself. ஆதாம் வந்து தேவனுடைய பிரமாணத்தை மீறி விட்டான். Adam transgressed the law of the Lord. கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறி விட்டான். He had transgressed the word of God. உடனே ஆண்டவர் வந்து விசாரிக்கிறார். Immediately the Lord came to inquire. அப்ப என்ன சொல்லிருக்கணுமே? What should he have told? ஆண்டவரே நான் தெரியாம செஞ்சிட்டேன் நீ மன்னிச்சிருங்க ஆண்டவரே. He should have told Lord it's my mistake please pardon me. நீங்க புசிக்க கூடாதுன்னு சொன்னீங்க நான் மீறி புசிச்சிட்டேன் நீ மன்னிச்சிருங்க. You had asked me not to eat it I have transgressed it so I ask apology. இவன் தேவன்ட சொல்றான். He said to the Lord தேவரி தந்த ஸ்திரியானவள் புசிக்க கொடுத்தாள். The woman that the Lord had given me has given me to eat. நீ ஏன் புசிதன் கேள்வி கேட்டா? When he was questioned as to why he ate it தேவரி தந்த ஸ்திரியானவள் புசிக்க கொடுத்தாள். அர்த்தம் என்னன்னா நீர் என்ன செஞ்சீர் இந்த ஸ்திரியை கொடுத்தீர் இந்த ஸ்திரீ புசிக்க கொடுத்தா அதனால நான் புசித்ததுக்கு யார் காரணம்? நீதான் காரணம். He said the woman whom thou gavest me to be with me she gave me to eat and I ate of it. That means indirectly he was saying God is at fault because it was God who gave that woman and that woman gave food to fruit to eat. இன்னொரு விதத்துல சொல்ல போனா நீர் மாத்திரம் ஏவாள் எனக்கு தராமல் இருந்திருந்தால் என்னை தனியா வைத்திருந்து இப்படி ஒரு பிரமாணத்தை கொடுத்திருந்தா நான் அந்த கனியை புசித்திருக்கவே மாட்டேன். In another verse he meant that if you hadn't given me an Eve, if you had left me alone in the garden and had given me this law also, I wouldn't have transgressed the law, I wouldn't have tasted that fruit. அப்ப தங்களுடைய வாழ்க்கையில வந்த குற்றங்களை தோல்விகளை ஒத்துக்கொள்ளாமல் அதற்கு என்ன செய்யறது? சாமர்த்தியமா பேசுறத நினைச்சு பல காரியங்களை சொல்லுவது. Therefore not acknowledging the failures and the sins in their life and they try to be quite smart and they show a shift off the blame to others. அப்ப இப்படி பேசுறது என்ன ஆகும்னா தேவனுடைய இரக்கமும் மன்னிப்பும் அப்படிப்பட்டவர்களுக்கு இல்லாமல் போய்விடும். And for such people they will not be able to receive pardon or mercy of the Lord. ஆகவே தான் நாங்க யோபின் புத்தகத்தில் படிக்கிறோம் வாய்ச்சாலகன் நீதிமானாய் விளங்குவானோ. That is why in the book of Job it is written can a man full of talk be justified. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இரண்டாவதாக நாம் சவுலை குறித்து பார்க்கும்போது ராஜாவாகிய சவுல் பழைய ஏற்பாட்டு காலத்திலே. Second in the Old Testament period when we see of King Saul. முதல் தரமானவைகள் இரண்டாம் தரமானவைகள் பிரித்தான். இந்த பொருள் ஆடு மாடு ரொம்ப கொழுகொழுன்னு இருந்துச்சு பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு எனக்கு அழித்து போட மனம் இல்ல அப்படின்னு என்ன சொல்லணும்? நான் செய்தது தப்புதான்னு சொல்லியிருக்கணும். And he had divided the things as to first quality and second quality. He saw that the herds and the flocks were fat, so he did not have a mind to destroy it, and he should have accepted his fault to Samuel. ஆனா அவன் என்ன சொல்றான்? What did he say? ஜனங்கள் தப்ப வைத்தார்கள். These men spared them. ஜனங்கள் கொண்டு வந்தார்கள். These men brought it. மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம்.
and the rest we totally destroyed. அழித்து போட்ட காரியத்தில் தன்னை சேர்த்துக்கொண்டான். In the, when he was telling about the things that were destroyed, he included himself there. தப்ப வைத்த காரியத்தில் எல்லாம் ஜனங்கமேல சுமத்திட்டான். And when the things were spared, he shifted the blame on the people. ஒன்னு சாமுவேல் 15:15. First Samuel chapter 15 verse 15. அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள், ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றார். And Saul said, they have brought them from Amalekites, for the people spared the best of the sheep and of the oxen to sacrifice unto the Lord thy God, and the rest we have utterly destroyed. ஆதாம் தேவனை சொன்ன மாதிரி சவுலும் தேவனை சொல்றான், உம்முடைய தேவனுக்காக தான் பலியிட கொண்டு வந்தார்கள். As Adam told about said about the Lord, even Saul was telling here, they have brought these to be offered to the Lord God. இப்படி ஒரு தாங்கள் வாழ்க்கையில வந்த தவறுகளை உணர்த்தும்போது, குற்றங்களை உணர்த்தும்போது, அதை ஒத்துக்கொண்டு தாழ்த்துவதற்கு பதிலாக நியாயம் பேசுவது, திறமையா பேசுவது, சாமர்த்தியமா பேசுறது. In this way, when the faults and mistakes and sins in the life are being shown unto them, instead of acknowledging them, they are try to be smart and they are full of talk, they are fanfaronade. சிலர் வந்து சில இடத்துல பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு மனிதர் ஒரு நபர் இடத்துல எல்லார்ட்டையும் பேச மாட்டாங்க, சிலர்ட்ட பார்த்தா உம்முன்னு இருப்பாங்க, ஊமையாட்ட இருப்பாங்க, ஏதாவது கேட்டா கூட சையில சொல்லுவாங்க, பேச மாட்டாங்க. And certain people keep on talking or chatting with some others, but not with everyone, only to, with a few, whereas when some others come and speak with them, they will be as dumb people. கேளு கேட்டா பதில் சொல்லும் அவங்களுக்கு பிரியமானவங்க, அவங்களுக்கு நெருங்கி பழகக்கூடியவங்க யாராயும் இருப்பாங்க, அவங்ககிட்ட பார்த்தா 5 மணி நேரம் 6 மணி நேரம் நேரில் பார்க்கும் போது சரி, இல்ல போன்ல ஒருத்தர் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்பார்கள். At the same time, if they see certain people who are pleasant to them, they will spend 5 or 6 hours also directly speaking to them mouth to mouth, and also in over the telephone they will be speaking for long hours. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்கள், மனிதனிடத்தில் அதிகமாய் பேசக்கூடியவர்கள் தேவனிடத்தில் அதிகம் பேச மாட்டார்கள். In this way, people who are chatting with people for long hours can never speak much with God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆபிரகாம் லிங்கனை அதிகாலை வேளையிலே ஒரு கையெழுத்து வாங்கும்படியாக அதிகாரிகள் சந்திக்க போனார்களாம். Certain officials went to receive a sign from Abraham Lincoln one early morning. போய் இவங்க வெயிட் பண்ணிருக்காங்க உள்ள, அவட்டே யார்ட்டே பேசிட்டு இருக்கமா, அதிகாலை வேளை ஆனா உள்ள யார்ட்டே பேசிட்டு இருக்கமா தெரியுது. It was very early in the morning, they were waiting outside his room and they were able to hear him speak to someone else. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசில பார்த்தா உள்ள யாரும் இல்ல, அடுத்து தட்டி உள்ள போறாங்க உள்ள யாருமே இல்ல. They were waiting for some time and later they knocked the door and went in, and to their dismay they saw none else than Abraham Lincoln alone. அப்பொழுது அவர்கள் கேட்டார்களாம். Then they asked him, இவ்வளவு நேரம் நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி சத்தம் கேட்டதுன்னு கேட்டாங்களாம். With whom were you speaking all this while, for we were able to hear you speak to someone. அப்பொழுது அவர் இரண்டு காரியம் சொன்னாராம். Then he told them two things. அவ என்னுடைய தாய் எனக்கு ரெண்டு காரியம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். My mother has taught me two things. ஒன்று, முதலாவது காலையில எழும்பின உடனேயே ஒரு மனிதன் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி முதலாவது உன் தேவனிடத்துல பேசு. First, early in the morning, every day, as soon as you wake up, first talk with your Lord God before talking to men. இரண்டாவது, ஒரு நாள்ல ஒரு மனிதன் கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறியோ அதை பாருங்களும் அதிகமான நேரம் தேவன்கிட்ட பேசியிருக்கணும். Second, in a day, you may be talking many hours with men. You have to talk with your God more than you talk to men. இப்போ நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க செல்போனை கொண்டு கொடுக்கணும். Everyone உங்க செல்போனை கொண்டு டேபிள் வைக்கணும். All of you must place your cell phones on the table. இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க எவ்வளவு நேரம் இன்கமிங் கால் எவ்வளவு பேசிருக்கீங்க, உங்களுக்கு வந்த கால்ல, அடுத்து நீங்க பண்ணி அவுட்கோயிங் கால் எவ்வளவு நேரம் பேசிருக்கீங்க, ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு நேரம் பேசிருக்கீங்க, அது யார்ட்டையும் பேசிருக்கலாம், எக்ஸ்ஓ யார்ட்டும் பேசிக்கங்க, எவ்வளவு நேரம் பேசிருக்கீங்க மனிதர்களிடத்துல. We have to find out how many hours you have spent on your incoming calls and how many hours you have spent on your outgoing calls. It may be some X or Y in your life. இது இல்லாம என்ன செய்றீங்க, போன்ல பேசாம நேர்ல வேலை பாக்குற இடத்துல, குடி இருக்கிற இடத்துல, வீட்டுல பேசிக்கிட்டே இருக்கீங்க, நீங்க சில பேசிக்கிட்டே இருப்பாங்க. In addition to speaking over the phone directly, also personally you could have spoken to the people in your house or the people with the people in the place where you work. இப்படி பேசிக்கிட்டே இருக்கறவங்க கிராமத்துல சொல்லுவாங்க, ஓட்ட பானக்குள்ள நண்ட விட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க.
the people who are keeping on talking like this will be called in the villages as a crab inside a broken pot. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுபோல அப்ப இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது மனிதரிடத்தில் அதிகமாய் பேசும்போது தேவனிடத்தில் பேசுவது குறைகிறது, நம்முடைய ஆவிக்கிர ஜீவத்தில் குறை உண்டாகிறது. In this way, if we could speak for long hours with men, naturally our talk with the Lord will be less and our spiritual life also will be lagging behind. ஆகவே தான் நாம் படிக்கிறோம், உன்னுடைய தேவசமூகத்தில் நீ பேசுறது கூட என்ன செய்யணும், இப்ப நீங்க தேவசமூகத்தில் ஜெபம் பண்றீங்க, ஒரு சாட்சி சொல்றீங்க, இதுவும் கூட என்ன செய்யணுமா, சுருக்கமா இருக்கணும் தான் எழுதப்பட்டிருக்கு. That is why in the scripture it is written, even when you come to the presence of God to pray and to testify, your words must be few. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், உன்னுடைய வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக. God is in heaven and thou upon the earth, therefore let thy words be few. அதனால சபையில ஜெபிக்கும் போது, சபையில் எழும்பி சாட்சி சொல்லும் போது என்ன செய்ய கூடாது, வள 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 வளனு மணிக்கணக்கா சொல்லிட்டு கூடாது. Therefore, when you pray in the church and when you testify in the church, it should not be very lengthy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பட் ஜெபிக்கும் போது கூட நம்முடைய ஞானத்தில நம்முடைய வார்த்தைகளை சொல்லி மனக்கணக்காக ஜெபிக்க கூடாது. Therefore, when we pray also, it must not be according to our wisdom and according to the selection of words by done by us. பரிசேயன் ஜெபித்தது போல. As the Pharisee prayed. பரிசேயன் பாருங்க, ஜெபத்துல அவங்க கதை, இவங்க கதை, அந்த கதை, இந்த கதையெல்லாம் போய் ஆண்டவர்ட்ட சொல்றான். In the prayer, the Pharisee was telling about the stories of others to the Lord. அவங்கள காட்டுல நீ என்ன நல்லா வைத்திருக்கிறீன்னு சொல்றான். He told the Lord, you have placed me in a better position than these. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்றான். And he said, I thank thee Lord for that. ஆனா திரும்பி போகும்போது இவன் பாவியா திரும்பி போனான். But when he returned as a sinner. இவன் பண்ண ஜெபம், இவனை தேவ சமூகத்துல இவன் பண்ண ஜெபம் அவனை பாவியா மாத்திருச்சு. His prayer in God's presence made him a sinner. ஆகவே நாம் என்ன செய்யணும்? Therefore what should we do? வேதம் சொல்கிற ரோமர் 8 அதிகாரத்தில் படிக்கிறோம். In Romans chapter 8 we read. நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாதிருக்கிறோமா? We do not know how we have to pray. ஆண்டவர்ட்ட எப்படி ஜெபிக்கணும்ங்கிறது நமக்கு தெரியாதா? We do not know how to pray unto the Lord. இப்ப பாருங்க, ஒரு அதிகாரிகள்ட்ட போய் பேசுறது எப்படி பேசணும்னு நமக்கு தெரியணும். So when we go to speak to an official, we must know the method. நம்ம வீட்ல பேசுற மாதிரி போய் என்ன செய்ய கூடாது, அதிகாரிகள்ட்ட பேசணும்னா எலும்பி என்ன செய்வாங்க, வெளியில போன்றுவாங்க. If we go and speak to the official as we speak at home, he will ask us to get out of the place. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி பட்டதான இடத்துல ஒரு நபர் இடத்துல ஒரு அதிகாரி இடத்துல ஒரு ஸ்தானத்துல இருக்கவங்கட்ட எப்படி பேசணும்ங்கிறது நமக்கு தெரியணும். Therefore we must know the method as to how we have to speak to certain people and also to certain officials. அப்ப உலகத்திலே எப்படி ஆனா தேவன்ட்ட எப்படி நம்ம பேசணும்ங்கிறது நமக்கு அதிகமா தெரிந்திருக்கணும். And if it be so in the world itself, we should have known better as the way we have to speak with our God. அதான் பரிசேயனுக்கு பேச தெரியாம பேசி ஜெபிக்க தெரியாம ஜெபிச்சு பாவியா மாறிட்டான். That is how Pharisee was not able to speak the way he had to speak and he did not pray the way he had to pray and that's why he turned to be a sinner. அப்ப நாம எப்படி ஜெபிக்கணும்? How should we pray? தேவசமூகத்திலே நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு காத்திருக்கணும். We have to wait for the Holy Ghost in God's presence. நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு நம்ம லைஃப்ல. There are so many problems in our life. நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. There are so many problems in our life. எந்தெந்த பிரச்சனையே எந்தெந்த நேரத்துல இப்ப சில சொல்லுவாங்க, அவருடைய மூட பார்த்து சொல்றேன், ஒரு சிஎம்ஏயோ அல்லது ஒரு மந்திரியோ அல்லது ஒரு குடும்ப தலைவர் ஒரு காரியத்தை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க பிள்ளைகிட்ட, அப்பாவுடைய மூட பார்த்து, அவருடைய மூட பார்த்து நான் சொல்றேன் வாங்க. Suppose we want to speak to a CM or to a minister or even to the father in the house, we will say, let us first see his mood and then convey the matter to that person. அது போல தேவனிடத்தில் என்ன செய்யணும்னா, நாம எப்படி பேசணும்ங்கிறது நமக்கு தெரியாதுன்னு வேதம் சொல்லுது. Similarly the scripture says we do not know how to pray or how to speak to God. ரோமர் 8 அதிகாரம் 26 வசனம். Romans chapter 8 verse 26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியா. ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியால். அறியலையா, நம்ம யாருக்குமே தெரியாது. 50 வருஷம் விசுவாசியா இருந்தாலும் சரி, 50 வருஷம் ஊழியம் செஞ்சாலும் சரி, அறியாது இருக்கிறோம். We may be a believer of 50 years or we may be in the ministry for 50 years but we know not what we should pray for as we ought. அவர் அர்த்தம் என்னன்னா, நம்முடைய மனசிய ஞானத்துக்கு அது தெரியாது, நம்முடைய மாம்சத்துக்கு அது தெரியாது. The meaning is that by human wisdom or by our flesh we do not know how to pray. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். Likewise the spirit also helpeth our infirmities for we know not what we should pray for as we ought but the spirit itself maketh intercession for us with groanings which cannot be uttered. அதான் தேவசமூகத்துக்கு உங்களுக்கு சமயம் கொடுக்கப்படுது, மணிக்கணக்கா உபவாசத்துக்கு வந்தா மணிக்கணக்கா கொடுக்கப்படுகிறது. காத்திருந்து ஆவியானவருக்கு காத்திருந்து அப்படியே தாழ்த்தி தாழ்த்தி சுத்தி அடிச்சு காத்து இருக்கணும். அப்ப ஆவியானவர் வந்து நமக்குள்ள ஜெபிக்க ஆரம்பிப்பார்.
That is why when you come to God's presence, time is being given for you so that you wait patiently in God's presence and get filled in the Spirit so that at the end the Spirit itself will start making intercession for us. ஆகவே வாய்ச்சாலகன் a man full of talkங்கிறதுக்கு ரெண்டு காரியம் சொல்லியிருக்கிறார். ஒன்று, ஒரு காரியம் வந்து தேவனிடத்திலே வந்து என்ன செய்ய வேண்டியது, செஞ்ச தவறை மறைச்சு, செஞ்ச தவறை ஒத்துக்கொள்ளாம, தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளாம நியாயம் பேசுறது, சாமர்த்தியமா பேசுறது. Therefore, for a man full of talk, I have given two explanations. First is, you are hiding or you are not able to acknowledge the sins and faults and you are going and justifying it in God's presence. இன்னொரு மனிதனை குறித்து இயேசு சொல்லுகிறார். Jesus says of another man. இப்படி பேசினதான ஒரு மனிதன். A man who spoke like this. ஐந்து தாளந்து வாங்கினவே, ரெண்டு தாளந்து வாங்கினவே, ஒரு தாளந்து வாங்கின அந்த சம்பவத்தில். In the instance where people, men got 5 talents, 2 talents and 1 talent. அந்த ஒரு தாளந்து வாங்கினவன் சொல்றான், ஏன்பா நீ ஒரு தாளந்து என்னப்பா செஞ்ச, ஒரு தாளந்து வச்சு நீ சம்பாதிக்கலையான்னு கேட்டா, இவன் அதை புதைச்சு வச்சுட்டு சொல்றான், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அவன் விளக்க கொடுக்குற ஆண்டவருக்கு, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். And when the man who received 1 talent was questioned as to why he did not increase it, the answer given by him was, I know that thou art an austere man, where you have gathered where thou hast not strawed. லூக்காவுல அது தெளிவா எழுதப்பட்டிருக்குது, மற்ற சுவிசேஷம் இருக்குது, ஆனா லூக்கால தான் ஆண்டவர் அழகா சொல்றாரு, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயந்திருக்கிறேன். In the gospel according to Luke, Jesus says, I judge you by the words of your mouth. அப்ப நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்மை நியாயந்திருக்க கூடியதா? நம்ம சொல்ற வார்த்தையே ஆண்டவரை குறித்து நம்ம சொல்ற வார்த்தையை நம்ம நியாயந்திருத்து விடும். Therefore the words that we speak about the Lord itself will be judging us. 19 லூக்கா 19 Luke chapter 19 21 வசனம் முதல் வாசிங்க. Verse 21 onwards. நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயந்திருக்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்ன ஏன் நீ என் For I fear thee that thou art an austere man and thou takest where thou hast not laid and thou reapest where thou hast not sowed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இப்படி நம்முடைய வார்த்தைகள் மூலமாக நாம் நியாயந்திருக்கப்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். பரிசேயன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக பாவியாய் மாற்றப்பட்டான். In this way we will be judged by the words of our mouth and the Pharisee also turned to be a sinner by the words of his mouth. அதுபோல ஒரு மனிதன் மற்றொரு மனிதனிடத்தில் அதிகமாய் பேசும்போது சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் சொல்கிறது. Similarly when a man speaks to another man much, that is what the scripture says, in the multitude of words there wanteth not sin. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்த ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். Now let's come to the next king. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாதுங்கிறதை நாம் நீதிமொழிகளில் படிக்கிறோம். We read that in the book of Proverbs. நீதிமொழிகள் 10:19 நினைக்கிறேன். அடுத்த ராஜா கெதேரின் ராஜா. The next king is the king of Gedor. கெதேர் என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தம் வால், சுவர் என்பதாகும். The meaning of the term Gedor is wall. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கெதேர் என்கிறதான வார்த்தைக்கு வேத ஆராய்ச்சியாளர்கள் கொடுத்த அர்த்தம் சுவர், வால் என்று கொடுத்திருக்கிறார்கள். The biblical scholars have given a meaning for the term Gedor as wall. இந்த கெதேரின் ராஜா யாருடைய வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிறானோ அவன் என்ன செய்வான் என்று சொன்னால், முதலாவது நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு சுவரை உண்டாக்குவான். If the king of Gedor is alive in a person, he will bring up a wall between us and God. நான் மறுபடியும் சொல்கிறேன். Let me repeat. கெதேரின் ராஜா நம்முடைய ஜீவியத்தில் உயிரோடு இருந்தால், முதலாவது நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் இடையிலே ஒரு சுவரை உண்டாக்குவான். If the king of Gedor is alive in our lives, first of all he will bring up a wall between us and our God. இரண்டாவது, இந்த கெதேரின் ராஜா நமக்குள்ள உயிரோடு இருந்தால், நமக்கும் மற்றொரு தேவனுடைய பிள்ளைக்கும், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மற்றொரு தேவனுடைய பிள்ளைக்கும், அல்லது இயேசுவின் சுயரத்தினால் சம்பாதிக்கப்பட்ட மற்றொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இடையில ஒரு சுவரை உண்டாக்குவான். And second, if this king of Gedor is alive in us or alive in a child of God, he will bring up a wall between him and another anointed child of God who has been purchased by the precious blood of Jesus. கெதேர் என்றால் சுவர் என்று அர்த்தமாம். The meaning of the term Gedor is wall. இந்த ராஜா உயிரோடு இருந்தால்,
if this king is alive namakkum devanukkum idayil mudhalavathu suvarai undaakkuvaan first he will bring up a wall between us and our god appo namakkum devan andha pakkam irukkaranu vaithukollunga na indha pakkam irukkuren nadula or periya suvar irukkanu vaithukollunga appo enna seiyamudiyadhu enakku devana paakka mudiyadhu suppose god is on the other side and I am on this side and there is a wall between us I cannot see my god adhu pole or devunde pillaikkum mattoru devunde pillaikkum similarly for a child of god and another child of god edaila or suvarai undaaki viduvaan and he will bring up a wall in between mudhalavathu devanukkum namakkum idayil eppadi suvarai undaakkuran first of all how does he bring up a wall between us and our god Ezekiel dirghadarshana puthagam 43 ஆம் அதிகாரம் 8 ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது தேவனுக்கும் தேவ ஜனங்களுக்கும் இடையிலே சுவர் உண்டானதாக நாம் பார்க்கிறோம் In the prophetical book of Ezekiel chapter 43 verse 8 we see that there was a wall between God and his children அவர்கள் எனக்கும் தங்களுக்கும் நடுவே ஒரு சுவர் இருக்கும்படி கர்த்தர் சொல்றார் The Lord says கர்த்தர் சொல்றார் தம்முடைய ஜனத்தை குறித்து The Lord says about his people அவர்கள் எனக்கும் தங்களுக்கும் நடுவே ஒரு சுவர் இருக்கும்படி ஒரு சுவர் இருக்கும்படி And they had made a wall that can be found between me and them. அப்படி தெளிவா வாசிங்க மறுபடியும் அவர்கள் எனக்கும் தங்களுக்கும் நடுவே ஒரு சுவர் இருக்கும்படி தங்கள் வாசற்படியை என் வாசற்படி அண்டையிலும் தங்கள் வாசல் நிலைகளை என் வாசல் நிலைகள் அண்டையிலும் சேர்த்து என் பரிசுத்த நாமத்தை தாங்கள் செய்த அருவறுப்புகளினால் தீட்டுப்படுத்தினார்கள் ஆகையால் என் கோபத்திலே அவர்களை நாசமாக்கினேன் In they setting of their threshold by my thresholds and they pose by my pose and the wall between me and them they have even defiled my holy name by their abominations that they have committed wherefore I have consumed them in my anger அப்ப தேவனுக்கும் கர்த்தர் சொல்றாரு தம்முடைய ஜனங்களை குறித்து எனக்கும் தங்களுக்கும் நடுவே ஒரு சுவரை எழுப்பி விட்டார்கள் The Lord said about his people they have raised up a wall between me and them. அப்ப இந்த சுவர் எப்படி எழுப்பப்பட்டது? How was this wall raised up? கல்ல கொண்டு கட்டி இல்ல. Not by using stones. இங்க பாருங்க இந்த ரூமுக்கும் இந்த ஹாலுக்கும் இடையில ஒரு சுவரை பார்க்கிறோம். Now we see a wall between this hall and the room on the other side. இந்த சுவர் வந்து இப்ப கல்லால கட்டப்பட்டிருக்குது. This wall has been built of bricks. ஆனா அங்க கட்டப்பட்ட சுவர் எப்படிப்பட்டது? But what sort of wall was that? தங்களுடைய ஜீவியத்துள்ள அருவருப்புகள் மூலமாக. By the abominations in their life. நம்முடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் அருவருப்புகள் வரும்போது அருவருப்பான காரியங்கள் காணப்படும்போது நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் இடையில் அது ஒரு சுவரை எழுப்புகிறது. When the abomination is found in our spirit, soul and body, it brings up a wall between us and our God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே தான் ஏசாயாவில் வாசிக்கிறோம் உங்களுடைய அக்கிரமங்களே உங்க அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு. ஏசாயா 59:2. Isaiah chapter 59 verse 2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அதான் சுவர். That is the wall. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே என்ன செய்து ஒரு பிரிவினையை கொண்டு வருகிறது. Your iniquities have separated between you and your God. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. And he has made his face to be hid from you. இடையில சுவர் வந்தாச்சு. That is the wall has come in between. But your iniquities have separated between you and your God and your sins have hid his face from you that he will not hear. இந்த கெதேரின் ராஜா என்ன செய்கிறான் தேவனுக்கும் நமக்கும் நடுவே ஒரு சுவரை எழுப்புகிறான் This king of Kedar raises up a wall between us and our God எவ்வளவு அருமையாக எசேக்கியேல் 43:8 கர்த்தர் சொல்கிறார் Very beautifully the Lord has told in Ezekiel chapter 43 verse 8 எனக்கும் தங்களுக்கும் நடுவே between me and them அந்த ஜனங்களுக்கு எனக்கும் தங்களுக்கும்னா அங்க ஜனங்கள் When he says between me and them that them shows the people. இப்ப நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில எடுத்துட்டா நமக்கும் தேவனுக்கும் நடுவே ஒரு சுவரை அவர் எழுப்புறான். When we take our lives he raises up a wall between us and our God. இந்த வருடத்தின் கடைசியை நீங்கள் சரியாய் ஆராய்ந்து பார்த்தால் இந்த வருடமெல்லாம் நீங்கள் திரும்பி பார்த்தால் நீங்கள் சரியாய் விளங்கிக் கொள்ள முடியும் தேவனுக்கும் நமக்கும் நடுவே ஒரு சுவரை இவன் எழுப்பியிருந்தான். At the end of this year when you start seeing throughout this year what has happened we can see that he has brought about a wall between us and our God எத்தனை உபவாச ஜெபங்களிலே பங்கெடுத்தாய் you had taken part in many fasting prayers எவ்வளவு நேரம் தனி ஜெபம் பண்ணினாய் and for many hours you had personal prayer தேவ சத்தம் உனக்கு கேட்டதா were you able to hear the voice of God இந்த காலத்தில் தேவனுடைய முகத்தை உனக்கு காண முடிந்ததா in this year too were you able to see the face of God எவ்வளவு ஜெபங்களுக்கு வந்தோம் we had been present for so many prayers எத்தனை ஆராதனைகளுக்கு வந்திருக்கிறோம் and we had come to so many services என்னுடைய அறிவு சரியா இருக்குமானால் என்னுடைய கணக்கு சரியா இருக்குமானால் ஒரு வருஷத்துக்கு 53 ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நினைக்கிறேன் 53 இருக்கணும்
If I'm right, year has 53 Sundays. அது போல வேத வாரக்கூட்டம் காத்துருட்டம் இதெல்லாம் கணக்கு போட்டுக்குங்க. And you can also calculate your Bible studies and tarrying meetings. இத்தனை கூட்டத்துல வந்து உட்கார்ந்திருக்கிறோம். We have come to so many meetings. முழங்கால் படிட்டு இருக்கிறோம். And we had knelt. கண்களை மூடினோம். We had shut our eyes. ஆவியில் நிரம்பினோம். We got filled in the spirit. கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடிந்ததா? Were we able to see the face of God? இந்த ரெண்டு வருடத்திலே கர்த்தருடைய முகத்தை நமக்கு பார்க்க முடிந்ததா? In this year too, were we able to see the face of God? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஏசாயாவுல வசனம் இருக்கிறது. அவர் யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிறார். யாக்கோபின் குடும்பத்துக்கு தம்முடைய முகத்தை மறைச்சாராம். In Isaiah there's a verse, he hid his face from the family of Jacob. அதுபோல இந்த வருடத்திலே நம்ம தேவனுடைய முகம் நமக்கு மறைக்கப்பட்டது. அவருடைய சத்தத்தை நமக்கு கேட்க முடியாமல் போனது. Similarly in this year the face of God was hid from us and we were not able to hear his voice. பிரசங்கத்தின் மூலமாக பல காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசினார். Through the messages the Lord has spoken so many things to us. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் தேவ சத்தம் நமக்கு கேட்க முடியவில்லை. But personally we could not hear the voice of God. சிலருக்கு தேவ சமூகத்திலிருந்து 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் கூட அதுவும் கூட அவங்களுக்கு கேட்காது. அவங்க காதுல ஏறாதது. For certain people, even though they had sat there in the presence of God listening to the messages for 2 hours, nothing went inside. சவுலை போல புதியர் பாட்ல காணப்பட்ட சவுல் இப்படி சொல்கிறார். In the New Testament period Saul says so. ஒரு பயங்கரமான ஒளி வந்தது. சவுல் பயந்தார். அதுபோல எல்லாரும் பயந்தாங்க. அவர் கூட இருந்தவங்க எல்லாம் பயந்தாங்க. ஆனா நான் கேட்ட சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. A bright light came and compassed them. Everyone feared, but the voice that I heard, others who were along with me could not hear. அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. Let us read that verse alone. 9:7. And the men which journeyed with him stood speechless, hearing a voice but seeing no man. என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினுடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. அப்ப சத்தம் 4 பேருக்கு முன்னாடி ஒரு சத்தம் கேக்குது. கர்த்தருடைய சத்தம். The voice of the Lord is heard for 4 people. அதுபோல 400 பேருக்கு பிரசங்கம் பண்ணப்படுது. And similarly message was given for 400. கூட்டம் முடிச்சு கேட்டா தெரியும். At the end of the meeting when we ask we can know. அவங்களுக்கு நிறைய பேருக்கு அது என்னன்னே தெரியாது. Most of the people won't know what was preached there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதேபோல தானியேல் சொல்கிறார். Similarly Daniel said. அவர் ஒரு தரிசனத்தை பார்த்தார். He had seen a vision. அவர் கூட அதிகமான பேர் இருந்தாங்க. Many people were along with him. தானியேல் 10:7. Daniel chapter 10 verse 7. தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன். என்னோட இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளித்துக் கொண்டார்கள். And I Daniel alone saw the vision, for the men that were with me saw not the vision, but a great quaking fell upon them, so they were fled them to save themselves. இங்க தேவனை அவர் தரிசிக்கிறார். Here he saw God. அந்த 10th அதிகாரத்தை படிச்சு பாருங்க. Here read chapter 10. அந்த தரிசனத்தை வந்து தானியேலாகிய நான் மாத்திரம் கண்டேன். And he says I Daniel alone saw that vision. ஆனா அதே வில கூட நிறைய பேர் இருக்காங்க. And many people were along with me. அவங்க நடுநடுங்குறாங்க. They were quivering. ஆனா தரிசனம் கிடைக்கல அவங்களுக்கு. But they did not have that vision. அதுபோல இந்த வருடத்துல நமக்கு தேவனை தரிசிக்க முடிந்ததா? Similarly in this year too were we able to see God? தேவ சத்தம் கேட்க முடிந்ததா? Were we able to hear the voice of God? இல்லாவிட்டால் இந்த கெதேரின் ராஜா தேவனுக்கும் நமக்கும் நடுவே ஒரு சுவரை எழுப்பி இருக்கிறான். Or else this king of Gedar has raised up a wall between us and our God. அந்த சுவர் நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிற நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தில் இந்த இரண்டத்தில் கடந்து வந்த அருவறுப்புகளே அக்கிரமங்களே அசுத்தங்களே. That wall is abomination and filth and iniquity that is found in our spirit, soul and body in this year. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அசுத்தம் அருவறுப்பு அக்கிரமங்கள் abominations filth and iniquity பாவங்கள் sins இவையெல்லாம் தேவனுடைய முகத்தை நாம் காண முடியாத அளவுக்கு இந்த தேவியின் ராஜா ஒரு சுவரை எழுப்பி விட்டான். And when with all these things are found in our lives this king of Debir is raising a wall so that we are not able to view the face of the Lord. இனி இரண்டாவதாக நான் சொன்னேன் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் மற்றொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இடையிலே நடுவிலே ஒரு சுவரை அவன் எழுப்புகிறான். And second I told you that he is bringing up a wall between one child of God and another. எபேசியர் 2 அதிகாரம் 14 வசனத்தில் அந்த சுவரை நாம் பார்க்கிறோம். We see that wall in Ephesians chapter 2 verse 14. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து. For he is a peace who hath made both one and hath broken down the middle wall of the partition between us. பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. Broken down the middle wall of partition between us. கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை செய்து முடித்தார். Lord Jesus Christ accomplished that on Calvary. எனக்கும் உங்களுக்கும் நடுவே ஒரு பகை இருக்க கூடாது.
ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மற்றொரு தேவனுடைய பிள்ளைக்கு நடுவே ஒரு பகையோ பிரிவினையோ இருக்க கூடாது. அதுதான் சுவர். You and I should not have enmity between us, and a child of God and another child of God should not have a wall that is an enmity between them. That is a wall. எவ்வளவு அருமையாக எழுதப்பட்டிருக்கு பாருங்க, பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவர், நடுச்சுவரை தகர்த்து. It is clearly written here, broken down the middle wall of partition between them, that is the enmity. இந்த ரெண்டு வருடம் முடிவு போகிறது, முடிவு வருகிறது, முடிவு வருகிறது. This your truth is going to come to an end is come, the end is come. நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தில் யார் மேலாகிலும் இந்த தேவனுடைய பிள்ளையின் மேலாவது கசப்போ வைராக்கியமோ பிரிவினையோ பகையோ உண்டோ? In our spirit, soul and body, have we got any bitterness, hatred or emulation or division between another child of God? எனக்கு யாரிடத்திலும் பகையோ கசப்போ பிரிவினையோ வைராக்கியமோ துக்கமோ ஒன்று இல்லை என்று நமக்கு சொல்ல முடியுமா? Can we say that I do not have hatred, bitterness, enmity, emulation and variation between any children of God? இயேசுவின் சுய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. The church which has been purchased by the blood of Jesus. இங்கே காணப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இயேசுவின் சுய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டவர்கள். Every child of God found here have been purchased by the blood of Jesus. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மற்றொரு தேவனுடைய பிள்ளைக்கு இடையிலே பகை இருக்கிறதோ? Is there enmity between one child of God and another child of God? பிரிவினை இருக்கிறதோ? Is there division? கசப்பு இருக்கிறதோ? Is there bitterness? வைராக்கியங்கள் இருக்கிறதோ? Is there emulations? துக்கங்கள் வருத்தங்கள் இருக்கிறதோ? Is there grievance and sorrow? இதுதான் சுவர். This is the wall. இந்த சுவரை இந்த கெதேரின் ராஜா எழுப்பி கொண்டிருக்கிறான். This king of Gedar is bringing up this wall. ஆகவே இந்த வருடத்தின் கடைசிலே கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் இந்த சுவரை தகர்த்தது போல, இன்றைக்கு ஒருவருக்கு மற்ற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இடையே எழுப்பப்பட்ட இந்த பகை என்கிற சுவர், இந்த பிரிவினை என்கிற சுவர் தகர்க்கப்பட வேண்டும். As Jesus Christ broke down the middle wall of partition in Calvary, let this wall also be broken down at the end of this year between children of God. இனி சுவர் என்பதனுடைய மற்றொரு அர்த்தத்தை வேறொரு கோணத்தில் நாம் தியானிப்போம். Now we are going to meditate another meaning of wall in a different angle. பொதுவாக ஒரு சுவர் என்று சொன்னால் அந்த நாட்கள்ல அதுல வந்து என்ன செய்வாங்கன்னா சித்திரங்களை வரைவாங்க, அல்லது சில சிலைய போன்ற அனுபவங்களை செதுக்குவாங்க. Generally when we say of wall, certain artists will be painting some pictures there, or the certain things may be sculpted there. பழைய நாட்கள் அதான் அனுபவமா இருந்தது. That was the experience in olden times. இப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்க போனா கூட, சாலமோனால் கட்டப்பட்ட தேவாலயத்துக்கு நீங்க போனா கூட, If you visit the temple of God built by Solomon, சாலமோன் என்ன செய்தான் சொன்னா, அந்த தேவாலயத்தினுடைய சுவர்கள்ல சில பொருட்கள் என்ன செஞ்சான், சித்திரம் வரைந்தான். He had carved certain pictures on the walls of the temple of God. 1 ராஜாக்கள் 6 அதிகாரம் 29 வசனத்திலே அதை நாம் பார்க்கிறோம். We read that in 1 Kings chapter 6 verse 29. ஆலயத்தின் சுவர்களை எல்லாம் அவன் சுற்றிலும் உள்ளும் புறமுமாக கேருபீன்களும் பேருந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் கொத்து வேலைகளும் ஆக்கினான். And he carved all the walls of the house round about with carved figures of cherubims and palm trees and open flowers within and without. ஆலயத்தின் சுவர்களை எல்லாம் உள்ளும் புறமும், உள்ளேயும் வெளியேயும், உள்ளும் புறமும் என்ன செஞ்சானா, கேருபீன்கள் இன்னும் பல்வேறு காரியங்களை என்ன செஞ்சான், சித்திரம் வரைந்தான். He carved all the walls of the house round about with carved figures of cherubims and palm trees and open flowers within and without. கொத்து வேலை செய்தான். He carved them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப தேவனுடைய ஆலயத்துல என்ன செய்யப்பட வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, அதை சொல்ல இப்ப சமயம் இல்ல. கேருபீன்கள் அதுபோல பேரிந்துகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. Cherubims, palm trees and open flowers, every thing has got spiritual significance. Similarly in the house of God, all these spiritual experiences must be found on the walls. எதை காட்டுகிறது என்று சொன்னால், நம்முடைய மனதிலும் நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய சரீரத்திலும் என்ன செய்ய வேண்டும், ஆவிக்குரிய காரியங்கள் பதிக்கப்பட வேண்டும். This shows that in our mind and in our heart and our body, all spiritual things must be embossed. அதான் வாசிக்கிறோம், தேவன் என்ன செய்யறார், சத்தியங்களை பிரமாணங்களை நம்முடைய மனதிலே வைத்து இருதயத்திலே எழுதுகிறார். That is why the Lord is writing the laws in our heart and giving it in our mind. அடுத்து இருதயத்திலே வைத்து மனதிலே எழுதுகிறார் என்று எபிரேயர் 8 அதிகாரத்திலும் 10 அதிகாரத்திலும் படிக்கிறோம். Next we read that in Hebrews chapter 8 and verse 10. Next he puts it in our heart and writes it in our mind. அப்ப இந்த மனது இருதயம் தான் இதெல்லாம் சுவர். Mind and heart are the walls. இதுல வந்து என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொன்னா, என்ன செய்யணும், சத்தியங்கள் எழுதப்பட வேண்டும். Truth should be written. தேவனுடைய திவ்ய சுபாவங்கள், தேவனுடைய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் அது எழுதப்பட வேண்டும், மனதில் பதிக்கப்பட வேண்டும். The divine nature of God and spiritual matters should be written and recorded in our mind. ஆனால் சம்பவித்தது என்ன? But what happened?
இசேக்கில் எட்டாம் அதிகாரத்துக்கு வரும்போது. When we come to Ezekiel chapter 8. அங்கே தேவாலயத்தின்டே சுவர்கள்ல அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், அசுத்தமான காரியங்களை, ஊரும் பிராணிகள், இப்படி பல ஜந்துக்களுடைய படங்களை என்ன செஞ்சாங்கன்னா அதுல வரைந்து வைத்து விட்டார்கள். There the people of God had carved the pictures of creeping things and abominable things there in the walls of God. எசேக்கியேல் 8 அதிகாரம் 10 வசனம். Ezekiel chapter 8 verse 10. நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களுமாகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் திரம் தீரப்பட்டிருந்தன. எசேக்கியேல் பார்த்து என்ன சொல்ற ஆண்டவர், நீ ஒரு சுவரில் ஒரு துவாரம் இட்டு அது வழியா பாரு. The Lord had asked Ezekiel to hole in the wall and view through that. அடுத்து எசேக்கியேல் உள்ள போய் பார்க்க சொல்றார். Then he asked Ezekiel to go in and watch it. உள்ள போய் பார்த்தப்ப என்ன நடந்தது? When he went in and saw what happened. So I went in and saw, and behold, every form of creeping things and abominable beasts and all the idols of the house of Israel portrayed upon the wall round about. சகலவிதமான ஊரும் பிராணிகள், all abominable beasts, அருவருப்பான மிருகங்கள், and creeping things, அவைகளுடைய சொரூபங்கள், and the idols of those, அடுத்து இஸ்ரேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்கள், and all the idols of the house of Israel, சுவர்ல சுற்றிலும் வரையப்பட்டிருந்ததாம். And they were portrayed round about the wall. இது எதை வெளிப்படுத்துகிறது? What does this show? இன்னைக்கு நம்முடைய மனதிலும் இருதயத்திலும் உலகப்பிரகாரமான பாவ சம்பந்தப்பட்ட அசுத்தங்கள், அருவருப்புகள், நெட்ல பாக்குற காரியங்கள், இப்ப பாருங்க, சிலருக்கு நெட்ல உட்காந்து கணக்கா பாத்துட்டு இருப்பாங்க, அது மனதுல பதியும், இருதயத்துல பதியும், அது மனதை விட்டு நீங்காது, இருதயத்தை விட்டு நீங்காது. சில புத்தகங்களை படிப்பாங்க, சில பேப்பர்ல சில காட்சிகளை பார்ப்பாங்க, அது அப்படியே மனதுல பதியும், இருதயத்துல பதியும். This shows that according things concerning this world, that is when we sit on the net or when we read certain filthy novels or magazines, certain things will be embedded in our mind and our heart which can never be erased, all abominable and filthy things. சில வீடுகள்ல போய் பாத்தீங்கன்னா, சுவத்துல பாத்தீங்கன்னு சொன்னா டெண்டுல்கர் போட்டா இருக்கும், டோனி போட்டா இருக்கும், அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பெரிய பெரிய இதை வச்சுட்டு இருப்பாங்க. சிலர் வீட்டுல சுவத்துல மாறினா அப்பா அம்மா பாத்துருவாங்கன்னு என்ன செய்வாங்க, கம்ப்யூட்டர்ல வைப்பாங்க. When we go to certain houses, we can see the screen open பண்ணி பார்க்கணும், screenல என்ன வச்சிருக்காங்க. When we see houses, we can see the pictures of Tendulkar or Dhoni. Certain people, children will be fearing the parents, so they will be having it as the wall pictures in the computer. When we switch on the computer, we can view that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்படி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அப்படியே சித்திரத்தை வெட்டி அழகா அப்படி என்ன செய்வாங்க, அப்படி பயன்படுத்துவாங்க. They'll cut out the pictures and paste it on the walls. ஒவ்வொருத்தரும் தான், ஒவ்வொரு திரைப்பட நடிகர்களோ அல்லது விளையாட்டு வீரர்களோ அல்லது வேற ஏதாவது சிலர் என்ன செய்வாங்க, பில் கேட்ஸ் போல மாறணும், அம்பானியை போல மாறணும், இப்படி ஏதாவது மனிதர்கள். In this way, they will have the pictures of cineastas or cricket players or also business magnates who have caught their fancy. சிலர் என்ன செய்வாங்க, வயசான தாய் தகப்பன் முற்பிதாக்கள் வளர்த்து ஆளாக்குனவங்க, பிசினஸ்ல உதவி செஞ்சு உயர்த்தினவங்க, அவங்கள வச்சுட்டு இருப்பாங்க. Certain people will have the pictures of their father or mother or their forefathers or the ones who brought them up in their lives. அப்ப சுவத்துல என்ன இருக்க வேண்டும்? What should be found on the walls? சாலமோனுடைய ஆலயத்தை நீங்க தியானித்து பாருங்க, கேருபீன்கள் இருக்க வேண்டிய இடத்துல, பேருந்துகள் இருக்க வேண்டிய இடத்துல என்ன காணப்படுகிறது? இப்ப காணப்படுகிறது எல்லாம் நரகலான விக்கிரகங்கள். See, the temple of God built by Solomon, cherubims and palm trees should have been found, but now there are creeping things and idols. மனதுல பதிந்து விடுகிறது. ஒரு காரியத்தை காட்டி பார்க்கும்போது அவங்கள போல மாறணும், அவங்கள போல ட்ரெஸ் பண்ணணும், அவங்கள போல மேக்கப் போடணும், அவங்கள போல எல்லாம் பண்ணணும், அப்படி மனதுல பதிந்து என்ன செய்யறாங்க, பிரதிபலிக்கிறாங்க. When we see a thing, it gets embedded in our mind. When we see someone dressed very well, we try to imitate them, we want to dress up like them, we want to adorn ourselves like them, and we also have to get a makeup like them. ஊரும் பிராணிகள், creeping things, அது பூமியில ஊரக்கூடியது, it creeps on the ground, மண்ணான காரியங்கள், all the things pertaining to dust, மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கிற அனுபவம், அதான் ஊரும் பிராணி. A thing that is that we are cleaving to the dust, that is creeping things. David சொல்றார் இல்லையா, என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. David says my soul is cleaving with the dust. ஊரும் பிராணிகள், they are the creeping things. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து என்ன எழுதப்பட்டிருக்கு, அருவருப்பான மிருகங்கள். Next, abominable beasts. அருவருப்பான மிருகம், abominable beasts. அந்த மிருகத்தை எல்லாம் வச்சிருப்பாங்க. They will have all the pictures of the beasts. ஒரு விதத்துல சொல்லப்போனா மிருகத்தினுடைய சுபாவம் மனதிலும் இருதயத்திலும் இருக்கிற அனுபவம். In a way we can say that the nature of a beast is found in the mind and heart.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே இதுதான் சுவரின் அனுபவமா இருக்கிறது. This is the experience of a wall. அப்ப கெதேரின் ராஜா உயிரோடு இருக்கும்போது, When the king of Gezer is alive, அந்த சுவரில் ஆவிக்குரிய காரியங்கள் சத்திய மனதில் பதிக்கப்படாது. The spiritual things will not get embedded in the mind. அதே வேளை பாத்தீங்கன்னா சினிமா பாட்டு மனப்பாடமா பாடுவாங்க. At the same time they can sing any songs by heart. உலக பிரகாரமான காரியங்களை மனப்பாடமா சொல்லுவாங்க. And they can tell out things by heart, things that belongs to the world. பாடத்துல ஒரு 100 பக்கத்து கூட மனப்பாடமா ஈஸியா சொல்லுவாங்க. They can even mark up 100 pages of the subject easily. ஆனா 5 வசனம் மனசுல நிக்காது. But 5 verses cannot stay in their mind. கேட்ட சத்தியங்கள் மனதுல நிக்காது. The truths that they have listened will not stay in their mind. மற்றவங்க இவங்களுக்கு விரோதமா பேசின எல்லா காரியம், அசுத்தமான காரியம், நிந்தையான காரியம், அவங்களை பேசின வார்த்தைகள், இதெல்லாம் மனதிலும் இருதயத்திலும் பதிக்கப்பட்டிருக்கும். The other things spoken by others about them will be registered in their mind without any mistake. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஒருவேளை உதாரணத்துக்கு பிசாசே நீ யாராவது கூப்பிட்டிருந்தா, Suppose somebody has called you, oh devil, பிசாசே போ பிசாசே அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். Suppose somebody comes and tells you, get thee behind me Satan. அதை யாரு சொன்னா? Who said? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க? How many years back they told this? எந்த வருஷம், எந்த மாதம், எந்த தேதியில, எந்த இடத்துல, எத்தனை பேருக்கு முன்பாக சொன்னாங்கங்கறத கரெக்ட்டா சாகிற நேரத்துல கரெக்ட்டா சொல்வாங்க. At the time of your death also you may be able to recollect it properly, saying this year, this month, this day, this week, and before so many people they spoke these words. அப்ப ஆவிக்குரிய காரியங்கள், பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள், ஜீவனுக்கு ஏதுவான காரியங்கள், இது மனதில இருதயத்தில இருக்காது. Therefore spiritual things or things that belong, that are for edification or things that are for our benefit will not be retained in our mind. யாரையாவது குறித்து ஏதாவது பாவ சம்பந்தப்பட்ட காரியங்கள், ஒரு ஆளுடைய தோல்வி சம்பந்தப்பட்ட காரியங்கள், இதெல்லாம் கேள்விப்பட்டு அது அப்படியே மனதில் வைத்துக் கொண்டிருப்பாங்க. வருஷ கணக்கா அது மனதிலே இருக்கும். When we listen to the sins of others or the shortcomings in the life of others, those things will be registered in our mind and will be retained by our mind for years together. உங்களுடைய செல்போன்ல டெலீட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. There is a delete option in your mobiles. அதுபோல கம்ப்யூட்டர்லயும் இருக்குது. Similarly in the computer also you have that option. ஆனா மனதுல அது மிகவும் கடினம். But it is quite difficult in the mind. நீங்க மனதுல இருதயத்திலோ தேவையில்லாத, உங்க ஜீவியத்துக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத, அசுத்தமான, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாத ஏதாயிலும் காரியங்களை நீங்க மனதிலே பைத்து விட்டால், இந்த சுவரில் எழுதி விட்டால், இந்த சுவரில் மனதாகிய சுவர், இருதயமாகிய சுவரில் எழுதி விட்டால், அது என்ன செய்யாது? அதை அழிக்கிறதுக்கு நீங்க எத்தனையோ ராத்திரி கண்ணு விழித்து ஜெபிக்கணும், எவ்வளவு நாள் உபவாசம் போடணும், கண்ணீர் விடணும், அப்பதான் ஒருவேளை அது அழியும். இல்லைன்னா மனதில் இருந்துகிட்டே இருக்கும் சாகர வரைக்கும். If you write anything that is found in the life of others that is not unto edification or the sins of others or the shortcomings of others in your mind and in your heart, it can never be erased. It's very difficult, and for that cause you have to pay a very heavy price. You have to shed profuse tears and pray in the Lord's presence, skipping nights to sleep for many days. மனதிலும் இருதயத்திலும் அந்த சுவரிலே பதிக்கப்பட்ட அசுத்தமான காரியங்களை அழிப்பதற்காக நீ எத்தனையோ நாள் இரவு தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்க வேண்டும். So many nights you have to be at the feet of the Lord so that the unclean things, the filthy things that you have heard and written in your mind and heart about others are to be erased. எத்தனையோ நாள் உபவாசிக்க வேண்டும். You have to fast for many days. ஆண்டவரே இந்த எண்ணங்கள், இந்த நினைவுகளை என் மனதை விட்டு நீக்கணுமே, இருதயத்தை விட்டு நீக்கணுமே என்று நீ கதற வேண்டும், உபவாசிக்க வேண்டும். You have to fast and cry aloud unto the Lord saying all these thoughts and imaginations have to be erased from my mind and memory. இந்த செல்போன்ல கம்ப்யூட்டர்ல மாதிரி உடனே போய் என்ன சொல்றது, டெலீட் பண்ண முடியாது. You cannot delete those things easily as you can do it in a mobile or in a computer. இதே கெதேரின் ராஜா அறிந்திருக்கிறான். The king of Gezer also knows of it. ஆகவே தான் சுவரிலே அவன் என்ன செய்கிறான்? That is why what does he do on the wall? அந்த சுவரிலே அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அசுத்தமான மிருகங்களுடைய, நரகலான விக்கிரகங்களுடைய, ஊரும் பிராணிகளுடைய சித்திரங்களை அவன் வரைந்து விடுகிறான். That is why he is carving out the pictures of creeping things, abominable beasts and the idols of the house of Israel there. சிலர் சொப்பனம் பார்ப்பாங்க. Certain people will dream. சொப்பனம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒபாமா வருவார் சொப்பனத்துல. Obama will be there in their dream. ஒபாமா வருவார், இல்ல வேற யாராயிலும் ஒரு பிலிம் ஸ்டார் யாராயிலும் வருவாங்க. Or some film star will come in the dream. தேவன் வர மாட்டாரு. God won't come in the dream. தேவன் தரிசனத்துல பார்த்தோம், சொப்பனத்துல பார்த்தோம் பார்க்க மாட்டாங்க. Nobody will say I have seen God in my vision or in my dream. உலக பிரகாரமாக எந்த காரியத்தை அதிகமா பார்க்கறங்களோ பார்க்கறாங்க, அதோட பழகுறங்களோ, அந்த காரியங்கள் எல்லாம் அவங்க மனதிலும் இருதயத்திலும் வந்து கொண்டே இருக்கும். And you
in your mind and heart will come people with whom you come across quite often and with whom you get acquainted quite often. முடிவு வருகிறது. An end is come. நாம் எல்லாரும் முழங்கால் படிடுவோம். Let's all come on our knees. இந்த வருடத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. There is an end for this year. இந்த கூட்டங்களுக்கு ஒரு முடிவு வருகிறது. There is an end for these meetings. அதற்கு முன்பாக Before that தேவன் இரக்கமுள்ளவராய் இருந்து God be merciful. மன உருக்கமுள்ளவராய் இருந்து And being pitiful. கிருபை உள்ளவராய் இருந்து Gracious. நம்மில் அன்புள்ளவராய் இருந்து And loving us. எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் காணப்படுகிற And the things that are found in you and me. இந்த தேவியின் ராஜா 9வது ராஜா தேவியின் ராஜா The ninth king there is a king of Jebur. இந்த 10வது ராஜா கெதேரின் ராஜா. And the tenth king the king of Gedor. இந்த ராஜாக்களுக்கு தேவன் முடிவுண்டாக்க வேண்டும். God should bring an end to these kings. உங்கள் எத்தனை பேர் இந்த கூட்டத்தின் முடிவிலே ஒத்துக்கொள்ள போகிறீர்கள்? How many of you are going to acknowledge this at the end of this meeting? எனக்குள்ளே தேவியின் ராஜா உண்டு. The king of Jebur is found in me. எனக்குள்ளே தேவியின் ராஜா உண்டு. The king of Jebur is there in me. எத்தனையோ விக்கிரகங்களை கொண்டு வந்து வைத்து விட்டான். He has brought in so many idols. அஸ்ரோத்தை கொண்டு வந்து வைத்து விட்டான். He has brought in Ashtoreth. மில்கோமை கொண்டு வந்து வைத்து விட்டான். He has brought in Milcom. காமோசை கொண்டு வந்து வைத்து விட்டான். He has brought in Chemosh. மோலோகை கொண்டு வந்து வைத்து விட்டான். He has brought in Molech. உலக பிரகாரமான காரியங்களை பூமிக்குரிய காரியங்களை சிந்திக்க முடியாய் பண்ணி விட்டான். He has made me to think all earthly things. பூமிக்குரிய காரியங்களை தேடும்படியாய் பண்ணி விட்டான். He has made me to seek earthly things. ஆண்டவரே பரத்துக்குரியவைகளை தேட உதவி செய்யும் ஐயா. Lord help me to seek heavenly things. வாசிக்கிறோம் பூமிக்குரிய மீன்கள் உண்டு வானத்துக்குரிய மீன்கள் உண்டு In the scripture we see that there are certain celestial bodies and the certain terrestrial bodies. ஓ பரலோகத்துக்குரியவர்களாய் நாம் மாறுவோமாக. Let us belong to heaven. சியோனுக்குரியவர்களாய் மாறுவோமாக. Let us belong to Zion. எருசலேமுக்குரியவர்களாய் மாறுவோமாக. Let us belong to Jerusalem. இந்த தேவியின் ராஜாவுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருவாராக. Let the Lord bring an end to the king of Jebusalem. அதுபோல அதிகமாய் பேசுகிற அனுபவத்தை குறைப்போமாக. Similarly, let's stop talking much. மனிதரிடத்தில் அதிகமாய் பேசுவதை குறைப்போமாக. Let us stop talking much with people. தேவனிடத்தில் அதிகமாய் பேச பழகு. You have to learn to talk much with God. தேவனோடு உறவாட பழகு. And so learn to converse with God. மணிக்கணக்காய் அவரோடு பேசு. You have to speak with the Lord for hours together. அதே வேளையில் உன்னுடைய ஜீவியத்திலே என்னுடைய ஜீவியத்திலே குற்றங்கள் குறைவுகளுக்காக நாம் நியாயம் பேசாமல் தேவனிடத்தில் சாமர்த்தியமாய் பேசாமல் இருப்போமாக தாழ்த்துவோமாக ஒத்துக்கொள்வோமாக At the same time, let us not justify and let us acknowledge the sins and shortcomings that are found in our lives and let us humble ourselves. கெதேரின் ராஜாவுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் கொண்டு வரட்டும். Let the Lord bring an end to the king of Gedor. தேவனுக்கும் நமக்கும் நடுவே சுவரை எழுப்பியிருக்கிறானே. He has raised up a wall between us and our God. நம்முடைய ஆவியில் பல அருவருப்புகளை அசுத்தங்களை கொண்டு வந்து In this year he has brought in certain filth and abominations in our spirit. நம்முடைய ஆத்துமாவிலே பல அசுத்தங்களை கொண்டு வந்து And brought in filthiness in our soul. நம்முடைய சரீரத்தின் அவயங்களிலே சரீரத்திலே பல அசுத்தங்களை கொண்டு வந்து And brought in filthiness in our members of our body. தேவனுக்கும் நமக்கும் நடுவே ஒரு சுவரை எழுப்பி இருக்கானே. He has raised up a wall between God and us. தேவனுக்கும் நமக்கும் நடுவே ஒரு சுவரை எழுப்பி இருக்கானே. He has raised up a wall between God and us. நம்முடைய தேவனுடைய முகத்தை காணவிடாமல் நம்முடைய தேவனுடைய சத்தத்தை கேட்கவிடாமல் பண்ணினானே. He has made us not to see the face of God and has not allowed us to hear the voice of God. இந்த கூட்டங்களின் முடிவு வருவதற்கு முன்பாக இந்த வருடத்தின் முடிவு வருவதற்கு முன்பாக கர்த்தர் இந்த கெதேரின் ராஜாவுக்கு ஒரு முடிவு உண்டாக்குவாராக. Let the Lord bring an end to the king of Gedor before the end of this meeting and before the end of this year. அப்பொழுது ரெண்டில் முதலாம் மணி நேரத்தில் நீ பிரவேசிக்கும்போது உன் தேவனாகிய கர்த்தரை முகமுகமாய் நீ காண்பாய். Then when you enter into the first hour of this year you will be able to see your Lord God face to face. சாமுவேலே சாமுவேலே என்று அவர் அவனுடைய பெயரை சொல்லி அழைத்தது போல சவுலே சவுலே என்று பெயரை சொல்லி அழைத்தது போல ஆதாமே என்று பெயரை சொல்லி அழைத்தது போல முதலாம் மணி நேரத்தில் உன்னுடைய பெயரையும் என்னுடைய பெயரையும் அவர் சொல்லி அழைப்பார். As he called Samuel, Samuel, as he called Saul, Saul, and as he called Hagar, in this year he will also be calling out our names. அடுத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் நடுவே ஒரு சுவரை எழுப்பி இருக்கிறார். Next is raised up a wall between children of God and us. பகை வேண்டாம். Do not need enmity. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. You start leave of his anger and then leave of wrath. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written that you should not have bitterness which is you unto wickedness. என் மகனே என் மகளே பகை உனக்கு வேண்டாம். My son and my daughter you should not have enmity. என் மகனே என் மகளே கசப்பு உனக்கு வேண்டாம். Oh my son and my daughter you should not have bitterness. என் மகனே என் மகளே பிரிவினை உனக்கு வேண்டாம்.
My son and my daughter, you should not have separation. அது வேறு யாரால் வைத்துக்கொள்ளட்டோ. Let someone else have it. அந்த நடுச்சுவர் தகர்க்கப்படட்டோ. Let the middle wall be broken down. கல்வாரி சிலுவையிலே தகர்க்கப்பட்ட நடுச்சுவரை நீ ஏன் எழுப்பவேண்டோ? And the middle wall which was broken down on Calvary, why should you raise it up once again? ஏசு தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அந்த நடுச்சுவரை தகர்த்திருக்கும்போது நீயும் நானும் ஏன் அந்த சுவரை கட்டி எழுப்பவேண்டோ? When Jesus by his death on Calvary has broken down the middle wall of partition, why should you and I once again build it up? சிலுவை மரணத்தை நேசித்தால், we will love the death on the cross. இயேசுவின் சிலுவை மரணத்தை கனமணினால், if you honor the death of Jesus on the cross, அந்த பகையாகிய நின்ற பிரிவினாய நடுச்சுவர் இப்போதே தகர்க்கப்படட்டோ. Right now let the middle wall of partition that is an enmity be broken down. சுவரில் சித்திரந்திருக்கிற அனுபவம், and the experience of carving on the walls, சத்தியங்கள் நம்முடைய மனதிலே பதியட்டோ. Let the truths be embedded in our mind. சத்தியங்கள் நம்முடைய இதயத்திலே பதியட்டோ. Let the truths be embedded in our heart. உபதேசங்கள் பதியட்டோ. Let the doctrines be embedded. தேவன் பேசுகிற காரியங்கள் பதியட்டும். Let the words spoken by God be embedded. தேவனுடைய முகம் பதியட்டும். Let the face of God be embedded. உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல நீங்க என்ன வைத்திருக்கீங்க? What have you kept on your computer screens? அதான் சுவர். That is the wall. அதுல என்ன படம் வைத்திருக்கீங்க? What picture is there on the display? என்ன பேர் வைத்திருக்கீங்க? What name have you kept? என்ன எழுத்து வைத்திருக்கீங்க? What are the writings there? ஆனா சிலர் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சில பிரைஸ் லார்ட் என்று வைத்திருப்பாங்க. பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டோ அல்லேலூயா என்று வைத்திருப்பார்கள். எல்லா ஆண்டவர் சம்பந்தப்பட்ட காரியங்கள். Certain people would have kept it as praise the Lord, praise the Lord, praise the Lord, and we ask for the password, they would say it's hallelujah. ஆனா சிலர் பாஸ்வேர்டை தம் ஃப்ரெண்ட் பேர் வச்சிருப்பாங்க. Certain people will have the name of the friend as a password. ஏதோ நடிகர் பேர் வச்சிருப்பாங்க, ஏதோ கிரிக்கெட் வீரர் பேர் வச்சிருப்பாங்க, or the name of an actor or a cricket star. அவங்க போட்டோஸ் வச்சிருப்பாங்க, or the photos they will pick. இந்த கம்ப்யூட்டர்ஸ்லயும் ஐபாட்லயும் அந்த செல்போன்லயும் போட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அங்க போய் பார்க்கணும் என்னென்ன போட்டோ இருக்குன்னு. In the computer screens and the iPod and your mobiles, there is an option called for photo images. You should go there and view the images that been kept or preserved there. ஜெயலலிதா இலவசமா கம்ப்யூட்டர் கொடுத்திருக்காங்க. Jayalalitha has given free computers. அதான் கெதேரின் ராஜா. That is a king of Gedar. இதுல இவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, the thing that our children do is photos, videos. They've kept photo images and videos. அந்த போட்டோஸ் போய் பார்க்கணும். You have to go and look at the photos there. அங்க யாருடைய போட்டோ இருக்கும்? Whose photo will be there? இயேசுவின் போட்டோ தான் வைக்க கூடாது நாம. We should not have the photo of Jesus. புரியதா உங்களுக்கு? Do you understand? பெந்தோசேக்காரங்க இயேசு போட்டோ வைக்க கூடாது. Pentecostals should not display the photo of Jesus. அது உண்மைதான். That's true. இயேசு போட்டோ வைக்க கூடாதுங்கறதனால நான் வேற ஆளுடைய போட்டோ வச்சிருக்கேன். Because we do not have the should not have the photo of Jesus, we got the photo of someone else. அந்த போட்டோஸ் என்கிற இடத்துக்கு போனா அங்க எம்டியா இருக்க வேண்டும். When we go to the option for photos, it should be found empty. வீடியோஸ் என்கிற பகுதியில் போனா அங்க எம்டியா இருக்க வேண்டும். When we look at the video images, it should be empty. அது உன் செல்போனா இருக்கட்டும். It may be your cell phone. உன் ஐபாடா இருக்கட்டும். Or your iPod. ஐபேடா இருக்கட்டும். Or iPad. லேப்டாப்பா இருக்கட்டும். Or your laptop. கம்ப்யூட்டரா இருக்கட்டும். Or your computer. எதுவாவும் இருக்கட்டும். Whatever be it may be. இல்லைன்னு சொன்னா அந்த சுவரில் சித்திரந்தித்து வைத்திருக்கிறாய். Or else you carved your walls. அந்த சுவரில் சித்திரந்திரப்பட்டிருக்கிறது. Your walls are being carved. கெதேரின் ராஜா உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறான். The king of Gedar is living within you. உன் கம்ப்யூட்டருக்குள்ள கெதேரின் ராஜா உட்கார்ந்திருக்கிறான். The king of Gedar is sitting inside your computer. என்ன செய்ய போகிறோம்? What are we going to do? எசேக்கியேல் கர்த்தர் சொன்னார், உள்ளே போய் அந்த அருவருப்புகளை பார். என்னுடைய ஆலயத்தில் அவர்கள் பண்ணி வைத்திருந்த அருவருப்புகளை பார். The Lord said unto Ezekiel, go inside the temple and see how they have marred my temple, how abominations are being carved there in my temple. சகலவிதமான விக்கிரகங்களின் படங்களை வைத்திருக்கிறார்கள். They have the portrayed the pictures of all idols there. அதான் நடிகருடைய படத்தை, கிரிக்கெட் வீரருடைய படத்தை, இன்னும் வேற யாருடைய படத்தை, அது விக்கிரகத்தை போல வச்சு தெய்வத்தை போல வச்சிருப்பாங்க. அங்க போட்டோஸ் இருக்கும். That is why they have kept the pictures of certain cine stars, certain cricket players and some friends. They are the gods there. கதறுவோமாக. Let us cry aloud. முடிவு வருகிறது. An end is come. முடிவு வருகிறது. The end is come. ஓ இந்த ராஜாக்களுக்கு, இந்த 10 ராஜாக்களுக்கு இன்றைக்கு இப்போதே முடிவு உண்டாக்க கூடிய தேவன் மத்தியில் இருக்கிறார். And right now and today itself we have a God with us who is able to bring down an end to all these 10 kings. நீ வாஞ்சித்தால் போதும். It's enough if you just desire. நீ தவித்தால் போதும். If it is enough if you just groan. நீ வேண்டிக்கொண்டால் போதும். It is enough if you just ask of the Lord. இப்போதே முடிவு உண்டாக்குகிறவர். Right now he'll bring
in it. அவர் சர்வவல்லவர். He is an almighty God. அவர் சர்வத்தையும் கீழ்ப்படுத்தினவர். He has brought everything under subjection. அவர் சர்வத்தையும் கீழ்ப்படுத்தினார். He has brought everything under subjection. அந்த வல்லமை அவர் உங்களுக்கு இப்போதே கொடுக்கிறார். And he gives you that power right now. அந்த பலத்தை அவர் இப்போதே கொடுக்கிறார். Right now he gives you that strength. தேவன் இந்த ராஜாக்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையில முடி உண்டாக்குகிறார். The Lord is bringing into these kings in your life and my life. நம்முடைய பகுதியில் நாம் ஒன்று செய்ய வேண்டும். On our part we are expected to do a thing. ஆண்டவரே இந்த 10 ராஜாக்களின் ஜீவியத்தில் இருக்க காண்கிறேன். I find all these 10 kings to be alive in my life today. இந்த வருடத்துக்கு முடிவருவதற்கு முன்பாக. Before an end comes to this year. நீர் கிருபையாய் கொடுத்த இந்த கூட்டங்களுக்கு முடிவருவதற்கு முன்பாக. Before an end to these meetings which thou has graciously given unto us. எனக்குள்ளே காணப்படுகிற இந்த ராஜாக்களுக்கு முடிவு உண்டாக்கும் ஆண்டவரே. Lord bring an end to the kings found in me. முடிவு உண்டாக்கணுமே. You have to bring an end. சர்வத்தையும் கீழ்படுத்தக்கூடிய வல்லமையை அனுப்பணுமே. You have to set a power by which we can subdue everything. இந்த சகல ராஜாக்களின் பாதங்களுக்கு கீழ்படுத்தக்கூடிய வல்லமையை அனுப்பணுமே. You have to set a power so that I am able to subdue all the kings under my foot. இதோ பரலோகம் திறக்கப்படுகிறது. Behold the heaven is open. தேவன் தம்முடைய வல்லமையை அனுப்புகிறார். God is setting a power. அந்த வல்லமையை நீ பெற்றுக்கொள்வாயாக. You have to receive that power. சர்வத்தையும் கீழ்படுத்தும் வல்லமை சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை இன்று மலிக்க வல்ல நாயகரே சகலமும் செய்கிறோம் தைரியமாய் நின்றிடும் செய்தோரும் தைரியமாய் நின்றிடும் சத்துவம் தாரும் ஐயனே உந்தன் பலத்திலே தேவாயிருந்தருளும் உந்தன் மகத்துவத்தின் மேன்மையுட உந்தன் பலத்திலே தேவாயிருந்தருளும் உயர் பலத்தினால் எம்மை நிறைத்திடும் சாலிமில் ராஜரீகம் செய்குவே நீதி ஓங்கிடவும் ராஜமெங்கும் சாலிமில் ராஜரீகம் செய்குவே நீதி ஓங்கிடவும் ராஜ